உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntunkids.com ல இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நியூ இயர் ஈவ். நியூ இயர் அன்னைக்கு சாயந்திர நேரம் கட்டு சிங்கி ரெண்டு பேரும் வாசலை நின்னுக்கிட்டு அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்ட்டிக்காக வீட்டுக்கு கூட்டியிருந்தாங்க. பசங்களா, ஏன் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வந்து உக்காருங்க. இல்ல இல்லம்மா, நாங்க இங்கேயே இருப்போம். அப்பா வர வரைக்கும் இங்கேயே இருப்போம். ஆமாமா, நாங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அப்பாவும் வந்தாரு. அட குழந்தைங்களா, நீங்க எனக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாப்பா. உள்ள வாங்க, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. கட்டு செங்கி அப்பா மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் சோஃபால உட்காந்து அப்பா என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாங்க. அப்பா, எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு, பார்க்கவே இது ரொம்ப டேஸ்டா தெரியுது. ஆமா கட்டு, ஆனா ஒண்ணு, இந்த சாக்லேட்டை ஒரேடியா சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா கேவிட்டே வந்துரும். சரிப்பா, கவலைப்படாதீங்க. அப்புறம் எங்க பாருங்க, வீட்டு டெக்கரேஷன் பண்ண எவ்வளவு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நம்ம நியூ இயர் பார்ட்டிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறோம். ஆமாப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு. இதுல அலங்காரம் பண்ணா வீடு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். ஆமா சிங்கி, அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, உங்களுக்காக இந்த கிஃப்ட கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுத்தாரு. கட்டு செங்கி ரெண்டு பேரும் சந்தோஷமா கிஃப்ட ஓபன் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அதுல புது டிரஸ் இருந்துச்சு. அப்பா, இந்த டிரஸ் எவ்வளவு அழகா இருக்குப்பா. ஆமாப்பா, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்யூப்பா. அடவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு என்னோட கிஃப்ட் பிடிச்சு போச்சு. வாங்க சீக்கிரமா வீட டெக்கரேஷன் பண்ணலாம், பார்ட்டிக்கு டைம் ஆகுதுல்ல. அப்புறம் என்ன, கட்டு சிங்கி அப்பா சேர்ந்து வீட டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அம்மா அவங்க எல்லாருக்காக டேஸ்டான டின்னர் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க போடுறது? அட கட்டு, இருங்க இருங்க, அது தனியா போட முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை போடலாம். அப்பா, அப்படின்னா நான் போய் மெயின் கேட்ல பூ கோலம் போடட்டுமா? ஆ சிக்கி பண்ணு, இந்த ஹாப்பி நியூ ஸ்டிக்கரை கூட ஓட்டவே. ஓகேப்பா. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டை டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெல் டன் குழந்தைங்களா, ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. அப்புறம் சிங்கி, உன்னோட கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். தேங்க்யூப்பா. வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆவுங்க. நானும் மம்மி டின்னரை டேபிளுக்கு எடுத்துட்டு வரோம். அட ஆமா சிங்கி, வா போலாம். குட்டி ஹரி எல்லாரும் வந்துகிட்டு இருப்பாங்க, நம்ம சீக்கிரமா ரெடி ஆயிடலாம். ஆமா கட்டு, போலாம். கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ரெடி ஆகும் போது அவங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா கட்டு சிங்கியோட ரூமுக்கு வந்து சொன்னாங்க, வா பசங்களா, ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சிங்கி, போனோட ஃப்ரெண்ட்ஸை வெல்கம் பண்ணு. அப்புறம் கட்டு, நீ என் கூட வா, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஓகேமா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஹால்ல உட்காந்தாங்க, ஸ்நாக்ஸை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, இங்க பாருங்க, உங்களுக்காக நான் இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிருக்கேன். அப்புறம் நான் பண்ணிருக்கிற ப்ரௌனியை நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல? ஆண்டி, ப்ரௌனி ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் முதல்ல ப்ரௌனியை தான் சாப்பிட்டேன். இன்னும் எடுத்துக்கப்பா. ஓகே ஆண்டி. சொல்லுங்க குழந்தைங்களா, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. குட். குழந்தைங்களா வாங்க, நீங்க எல்லாரும் தனித்தனியா சொல்லுங்க, இந்த வருஷத்தோட ரொம்ப நல்ல மெமரி எது? அப்பா கேள்வி கேட்டதும் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு குழந்தைங்களா, வா பண்டி, நீ முதல்ல சொல்லு. எனக்கு ஒரு நல்ல மெமரினா, அங்கிள் இந்த தடவை நான் எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ஒரு பெரிய பேக்கரிக்கு போயிருந்தேனா, அங்க எல்லாமே அன்லிமிட்டட் ஃபுட் தான். அப்புறம் அப்பா லாஸ்டா எனக்கு ஒரு ப்ளூபெரி பேஸ்ட்ரிய வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய ரொம்ப பெஸ்ட் மெமரினா அதுதான். வாவ் பண்டி வாவ், அது ரொம்ப நல்ல மெமரி. நீங்க சொல்லுங்க கட்டு சிங்கி, உங்களோட பெஸ்ட் மெமரி எது? அப்பா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து சோளம் சாப்பிட போனாங்கல்ல, அந்த மெமரிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுப்பா. என்னுடைய பெஸ்ட் மெமரி என்னுடைய பர்த்டேல தான் இருந்துச்சு. அன்னைக்கு நான் உண்மையிலேயே அந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா. குழந்தைங்களா, உங்க மெமரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். சரி வாங்க பசங்களா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். ஆண்டி, இந்த கேக் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கேக்க நீங்க தான் பண்ணீங்களா ஆண்டி?
ஆமா ஹரி, தேங்க் யூ பா. குழந்தைகளா, சீக்கிரமா சொல்லுங்க, உங்களை யார் கேக் கட் பண்ணுவாங்க? அங்கிள், ஆண்டி தானே கஷ்டப்பட்டு இந்த கேக் பண்ணிருக்காங்க, அப்படினா ஆண்டியே ஏது கட் பண்ண கூடாது. ஹா, இது சரியா இருக்கும். அம்மா நீங்களே கேக் கட் பண்ணிடுங்க. ஆ ஆ அம்மா அம்மா தா. இல்ல இல்ல பசங்களா, இது நான் உங்களுக்காக தானே செஞ்சேன், நீங்களே கட் பண்ணுங்க. இல்ல இல்ல, குழந்தைங்க சரியா சொல்றாங்க, இந்த கேக் நீ தான் கட் பண்ணணும். சரி சரி, ஓகே ஓகே. அம்மா நியூ இயர் கேக்க கட் பண்ணாங்க, எல்லாரும் உடனே கைய தட்டினாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பசங்களா, நான் உங்க எல்லாருக்கும் விஷ் பண்றேன், இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமா அமையட்டும். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் உங்களுக்கு நிறைய நல்ல மெமரிஸ்கள் கிடைக்கட்டும். எல்லா பசங்களும் ஒன்னா உக்காந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க. ஆண்டி, உண்மையிலே நீங்க ரொம்ப டேஸ்டான டின்னர் ரெடி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. ஓகே ஓகே, எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடணும், என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்கறேன். ஓகே ஆண்டி. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்வீட் டிஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட, இன்னைக்கு ஈவினிங் எவ்வளவு நல்லா இருந்துச்சுல, பார்ட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட சிங்கி குழந்தை, இன்னும் பார்ட்டி முடியல, இன்னும் மெயின் சர்ப்ரைஸ் பாக்கி இருக்கு. அப்பா சொன்னது கேட்டு எல்லா பசங்களும் ஷாக் ஆனாங்க. சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் பா? வாங்க எல்லாரும் பால்கனிக்கு வாங்க. எல்லா பசங்களும் பால்கனிக்கு போனாங்க. அங்க அவங்க பார்த்தாங்க, பேப்பர்ல செஞ்ச நிறைய லேண்டன்ஸ் அங்க இருந்துச்சு. வாவ், இந்த லேண்டன்ஸ் பறக்க வைக்க போறோமா? ஆமா கட்டு, எல்லாரும் சேர்ந்து பறக்க வைக்கலாம், வாங்க. எல்லா பசங்களும் அப்பாவோட உதவியால லேண்டன்ஸ் பறக்க வச்சாங்க. ஆகாயத்துல நிறைய லேண்டன்ஸ் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. வாவ், இது பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஹாப்பி நியூ இயர். இந்த மாதிரிதான் கட்டு செங்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் நியூ இயர வரவேற்றாங்க. சளி மற்றும் இரும்பல். மான்சூன் ஆரம்பிச்சாச்சு, இப்ப மழை நிக்கவே மாட்டேங்குது. கட்டு செங்கி மற்றும் அவங்களோட அம்மா பால்கனில உட்கார்ந்து மழை பார்த்துட்டு இருந்தாங்க. மம்மி பாருங்க, எவ்வளவு நல்ல மழை வந்துகிட்டு இருக்கு, மழையில போய் விளையாடணும்னு தோணுது. ஆ கட்டு, நீ என்னோட மனசுல இருக்கிறது சரியா சொன்ன, எனக்கு கூட இந்த மழையில விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல பசங்களா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நீங்க இந்த மழையில போய் விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் உங்க ஆரோக்கியமே பாழாயிடும். ஜோரம் கோல்டுன்னு எல்லாம் வரும் பாத்தீங்களா, எல்லா பக்கமும் இந்த ஜோரமும் கோல்டு தான் பரவி இருக்கு. அட மம்மி பிளீஸ், மம்மி வெறும் 10 நிமிஷம் நாங்க விளையாடுறோம் பிளீஸ். ஆ மம்மி, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம், வெறும் 10 நிமிஷம் மட்டும் விளையாடி வரோம். அவ்வளவு சீக்கிரம் எப்படி அம்மா ஜோரம் எல்லாம் வரப்போகுது? கட்டு சிங்கி, ஜோரோ இரும்பலாம் வர்றதுக்கு ஒரே 1 நிமிஷம் கூட போதும். நான் சொல்றத கேளுங்க, அடம் பிடிக்காதீங்க. மம்மி கட்டு சிங்கிக்கு சொல்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க பெர்மிஷனை வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் போய் மழையில ஆட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி, எனக்கு ரொம்பவே குளிருது. ஆண்டா, எனக்கு கூட ஏதோ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சூடா இருக்கு. அட கடவுளே, நம்மளுக்கு ஒருவேளை ஜுரம் வந்திருக்குமா? அப்படி சொல்லாத கட்டோ, அப்புறம் அம்மா நம்மள சாவடிச்சிடுவாங்க. அடப்ப என்ன பண்றது? மம்மிக்கு எப்படியாவது தெரியாதா வரும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போச்சுன்னா அப்படின்னு ஒருத்தர் கூட ஒருத்தர பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க அவங்க மம்மி வராங்க. என்ன விஷயம் கட்டு சிங்கி, என்ன அவ்வளவு மெதுவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அட மம்மி, அது ஒன்னல்ல மம்மி, ஒன்னல்ல. சளி மற்றும் இரும்பலால கட்டுவோட குரலே மாறி போயிருந்தது, அவனுக்கு பேசுறதே கஷ்டமா இருந்தது. மம்மி கிட்ட அவன் பேசின உடனே மம்மி தெரிஞ்சுக்கிறாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாதது. சொன்னனா மழையில விளையாட கூடாதுன்னு நான் சொன்னா இல்லையா? இப்ப பாரு, ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. சாரி மம்மி, எங்க ரெண்டு பேரும் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஆ மம்மி, நாங்க உங்களோட பேச்சை கேட்டு இருந்துக்கணும். அம்மா, நாங்க அடம் பிடிச்சதால எங்களோட உடம்பு சரியில்லாமயே போயிடுச்சு. ஆகட்டும், இதனால நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. நாளைக்கு மேக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வர இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றதுக்காக நம்ம இவ்ளோ லாஸ் பண்ணிக்கிட்டோமே. அடட பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுக்க தேவையில்ல, நான் இருக்கேன்ல. நீங்க ரெண்டு பேரும் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கோல்டு காஃப்க்கு எல்லாத்துக்குமே நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ப்ராமிஸ் மம்மி? ஆனா மம்மி, எங்களோட ஹெல்த் சரியாகணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்க. ஆ
மாமி, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பசங்களா, உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு கஷாயத்தை பண்ணி கொடுக்க போறேன். அத குடிச்சீங்கன்னா உங்களோட கோல்டு காஃபி எல்லாமே மாயமாயிடும். ஆமாவா மாமா? நிஜமாலே அந்த மாதிரி ஒரு கஷாயம் இருக்கா? ஆமா சிங்கி, மம்மினால எல்லாமே பாசிபிள் தான். அம்மா அப்படி சொல்றாங்க. கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரிங்க மாமி, சீக்கிரமா அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்பெஷலான கஷாயத்தை பண்ணி கொடுங்க. அப்புறம் சாரி மம்மி, இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி மழையில ஆடணும்னு கேட்கவே மாட்டோம். எந்த பிரச்சனை இல்ல கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் கஷாயத்தை செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் கஷாயத்தை செய்யறாங்க. கஷாயத்தோட வாசம் சூப்பரா இருந்தது. மம்மி கட்டு சிங்கிக்கு அந்த கஷாயத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. பசங்களா, இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பாதா இருக்கும், ஆனா இத குடிச்சா உங்களோட கோல்டு காஃப் எல்லாம் மாயமாயிடும். கட்டு சிங்கிக்கு நல்லா இருக்காது, கசப்பா இருக்கிறது கேட்டோன்னு கடுப்பாவது. அட என்ன பண்றது, குடிச்சே ஆகணும்னு சொல்லி குடிச்சிடுறாங்க. ஐயோ, இந்த டேஸ்ட் நல்லாவே இல்ல அம்மா. ஆனா மம்மி, என்னோட உடம்பு சரியாகணும்னு சொல்லி இந்த கஷாயத்தை நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். ஹா மம்மி, என்னோட கஷாயத்தை நான் கூட ஃபுல்லா குடிச்சிட்டேன். வெரி குட் பசங்களா, பாருங்க நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஃபிட் அண்ட் ஃபைனா இருப்பீங்க. எந்த டென்ஷனும் எடுக்காதீங்க, அப்புறம் ஆராமா தூங்குங்க. அம்மா சொன்னதை கேட்ட பிறகு கூட கட்டு மற்றும் சிங்கிக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. ஏன்னா மறுநாள் ஸ்கூல்ல அவங்களுக்கு மிஸ் பண்ண விருப்பம் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சிங்கி, உனக்கு என்ன தோணுது, நாளைக்குள்ள நம்மளோட ஆரோக்கியம் சரியாயிடும்ல? தெரியல கட்டு, ஆனா அம்மாவை நான் ஃபுல்லா நம்புறேன். அம்மா அவங்களோட ஸ்பெஷல் கஷாயத்தை குடிச்சா நம்ம சரியாயிடுவோம் சொல்லிருக்காங்க, அதனால சரியாயிடும் நினைக்கிறேன். மம்மியோட கஷாயத்தோட மேஜிக் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. காலையில அம்மா அவங்க ரெண்டு பேரையும் எழுப்புறதுக்கு வராங்க. கட்டு சிங்கி, எழுந்துடுங்கம்மா, சீக்கிரம் வாங்க, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மம்மி ரெண்டு பேரையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் இப்ப எப்படி ஃபீல் ஆகுது? மம்மி, முன்னாடி விட இப்ப ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஹா மம்மி, இப்ப நாங்க ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனா ஃபீல் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கூட போக போறோம். வா மம்மி, உங்களோட மேஜிக்கல் சூப் சரியான வேலை செஞ்சது. ஒரு ராத்திரிலேயே எங்களை சரியாக்கிடுச்சு. ஆமா பசங்களா, மம்மி பசங்கக்காக இந்த மாதிரி தான் எப்பவுமே மேஜிக் பண்ணுவாங்க. சரி போங்க, ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு போங்க. உங்களோட மேக்ஸ் கிளாஸ சந்தோஷமா அட்டெண்ட் பண்ணுங்க, சரியா? என்ன சொல்றீங்க? ஹா மம்மி. அப்பாவோட புது கார். இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது. அப்பா, அம்மா, கட்டு, சிங்கி அவங்க அவங்களோட பழைய ஆல்பமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆல்பம் ரொம்ப பழசு. நானும் அப்பாவோ இதுல பாக்க எவ்ளோ யங்கா இருக்கும் பாரு. அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு குட்டியா இருக்கீங்க பாரு. ஹா மம்மி, கரெக்ட் தான். சிங்கி இங்க பாரு, இதோ நீ. இதுல பாக்க நீ ஒரு குட்டி பைய மாதிரியே இருக்க. ஹா கட்டு, பாக்க நீ பொண்ணு மாதிரியே இருக்க தெரியுமா? பாத்தியா? அம்மா, ஆனா இது சரியில்லையே. நான் பொண்ணு மாதிரியும் சிங்கி பைய மாதிரியும் சின்ன வயசுல எதுக்கு தெரியும்? ஐயோ கட்டு, அது எதுக்காகனா, சிங்கி உன்னோட சின்ன பொண்ணு. அவளோட முடி அவ்ளோ சீக்கிரமா லாங்கா வளரல, ஆனா உன்னோட முடி சீக்கிரம் வளர்ந்துடுச்சு. அப்புறம் நீ சின்ன வயசுல ஹேர் கட் பண்ணனும்னா ரொம்பவே தொல்ல பண்ணிட்டு இருந்த. அதான் விஷயமா? அம்மா என்னமா சொல்றீங்க? அம்மா, அவ்ளோ அழகான கார் யாருது? கட்டு, இந்த கார் நம்மளதா. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. ஆமா கட்டு, அந்த நேரத்துல இது ரொம்ப பாப்புலரான மாடல். இப்போ இது வரதே இல்ல. அண்ணா அப்பா, நம்மளோட இந்த கார் இப்ப எங்க இருக்கு? அப்பா, இப்ப கார் எங்க இருக்கு? சலோ, ரொம்ப வருஷம் இத நாங்க யூஸ் பண்ணோம், ஆனா இது பழசாயிருச்சு. ஓடல சும்மா நிறுத்திட்டோம். வாவ் மம்மி, இதெல்லாம் கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? பசங்களா, உங்களோட அப்பாக்கோ எனக்கோ இந்த கார்னா ரொம்பவே பிடிக்கும். ஒரு விஷயம் தெரியுமா, தினமும் சாயந்தரம் வெளிய போகணும் இந்த கார்லன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் அடம் பிடிப்பீங்க அப்படின்னு அம்மாவும் சிங்கியோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கட்டோட கவனம் அப்பா பக்கம் போகுது. அவன் பாக்குறான், போட்டோல இருக்க அவங்களோட பழைய கார அவங்க அப்பா பாத்துக்கிட்டு இருப்பாரு. கண்ணுல ஒரு சந்தோஷம் இருந்தது. கட்டு அத மெதுவா பாத்துக்கிட்டு இருந்தான். சரி பசங்களா, சரி எல்லாரும் வாங்க, போய் சாப்பாடு சாப்பிடலாம். கட்டு சிங்கி வாங்க, மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா கட்டோட மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது.
அவன் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல இருந்து வரும்போதே மம்மி கிட்ட சொல்றான், மம்மி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மம்மி ஏன் நம்ம அப்பாக்கு ஒரு கார் வாங்க கூடாது? அப்பா நேத்து அவரோட பழைய கார் பாத்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா கட்டு, நீ நிஜமாலே மனசுல இருக்கிற வார்த்தைய சொன்ன. நானும் நேத்து நோட்டீஸ் பண்ணடா செல்லும், ரொம்ப நாளா நான் அப்பாக்கு ஒரு கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எதுக்காக லேட் பண்றீங்க? வாங்க நம்ம இப்பயே போய் அப்பாக்காக ஒரு புது கார் பாத்துட்டு வரலாமா? மம்மி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நல்ல நல்ல மாடல்ஸ் கூட கேட்டு வச்சிருக்கேன், என்ன சொல்றீங்க? சரி பசங்களா, சாயந்தரமே போய் நம்ம ஒரு காரை பாத்துட்டு வந்துடலாம். அப்புறம் கட்டோ செங்கி அப்புறம் அவங்க அம்மா சேர்ந்து ஷோரூம்க்கு போய் ஒரு கார ஃபைனல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்த கட்டோ செங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க, ஆனா அவங்க அம்மா அந்த எக்ஸைட்மெண்ட கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அட கட்டு சிங்கி, அப்பா வரப்போறாரு, நீங்க தயவு செய்து உங்க எக்ஸைட்மெண்ட காட்டாதீங்க, அப்புறமா அப்பாக்கு டவுட் வரப்போகுது. அட யா மம்மி, ஆனா இதுல அப்பா கிட்ட நம்ம எதுக்காக சொல்லக்கூடாது? ஓஹோ சிங்கி, நாளைக்கு காத்தால கார் வீட்டுக்கிட்ட வந்த பிறகு அப்பா கிட்ட சொல்லலாம். ஆமதனமா? ஆ சிங்கி, இப்பவே நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, அப்பா ஒருவேளை பார்த்தாருன்னா கண்டிப்பா அப்பா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுவாரு, சரியா? அந்த சர்ப்ரைஸோட மஜாவே இருக்காது, என்ன சொல்றீங்க? ஆ சரி மம்மி, எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நார்மலா இருக்க போறேன், அப்பாக்கு கண்டிப்பா டவுட் வராது. கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில டோர் பெல் அடிக்கிறாங்க. அவங்க அப்பா டோரை திறக்க போறாரு. ஹலோ சார், குட் மார்னிங், இது உங்க புது காரோட கீஸ், எடுத்துக்கோங்க. என்ன புது காரா? சாரி, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க போல, அட்ரஸ் சரியா பாத்துக்கோங்க. இல்ல இல்ல, கன்ஃபியூஷனோ இல்ல, தப்பான அட்ரஸும் இல்ல. அப்புறம் இந்த அண்ணா சரியான அட்ரஸ்க்கு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் கார் கீ கூட சரியான ஆளுகிட்ட தான் கொடுக்கறாரு. என்ன, எனக்கு ஒன்னும் புரியல. சர்ப்ரைஸ்! அப்பா வெளிய போய் அவரோட புது காரை அவரு பாக்குறாரு. அப்பாக்கு அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன இது, நிஜமாவா? இது நம்மளோட புது காரா? என்னால நம்பவே முடியல. நானும் பசங்களும் சேர்ந்து உங்களுக்கு கார் கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் உங்களோட சந்தோஷத்தை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஓஹோ, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. தேங்க்யூ சோ மச். சரியாப்பா, நாம இப்பவே ஒரு ரைட் போலாமா நம்மளோட புது கார்ல? உட்காறாங்க. அப்புறம் அப்பா அவங்க எல்லாரையும் வடாப்பா சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. வா அப்பா, இந்த கார் எவ்வளவு ஸ்மூத்தா போகுது, இதுல உட்கார்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்பா, இதுல ஏதாவது பாட்டு சீக்கிரமா ப்ளே பண்ணுங்க, இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி நான் பாக்கணும். ஹா சிங்கி, கேளு, சொல்லு எந்த பாட்டு போடட்டும்? இருங்க அப்பா, நான் ப்ளே பண்ற ஃபேவரட் மியூசிக். வாவ், வாட் எ ஆடியோ குவாலிட்டி, செம்மயா இருக்கு. பாருங்க சீட்ஸ் கூட எவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கு. அட, நம்ம புது கார் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பெர்ஃபெக்ட், ஒரு குறையும் இல்ல. அப்புறம் எல்லாருமே புது கார் வந்ததுக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அப்பா மட்டும் ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்பா காரை நிறுத்தி எல்லாருக்காகவும் வடாப்பா வாங்கிட்டு வராரு. இந்தாங்க உங்க புது கார்ல உட்காந்து மொதல் நாஸ்டாவை சாப்பிடுங்க. கொடுங்க அப்பா. சரி கட்டு நீ எப்படி சொல்றியோ அப்படியே ஆகட்டும். அப்பா, சாயந்தரத்துல கூட நீங்க சுத்தி காட்ட கூட்டிட்டு போனோம், எங்களை சின்ன வயசுல கூட்டிட்டு போன மாதிரி. வா சிங்கி, சின்ன வயசுல நீ பண்ண அட்டகாசங்கள்லாம் மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, யாரும் எங்க போகணுமோ என்கிட்ட சொல்லுங்க, கார நம்ம ஜாலியா ஓட்டலாம், டென்ஷன் பண்ணிக்கவே தேவையில்லை. அப்பா சொன்னது கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்புறம் அவங்களோட பிராண்ட் நியூ காரோட ரைட என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2023. கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத நினைச்ச நாட்டுல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கட்டு செங்கிய கூட வேர்ல்ட் கப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட ஒரு மேட்சை அவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. அட சூப்பர், சுப்மன் கில் என்ன ஷாட் அடிச்சாருல்ல. ஆமா செங்கி, அவருடைய பேட்டிங் ஸ்கில் அப்படியே விராட் கோலி மாதிரியே இருக்கு. இப்படி பசங்களோட எக்ஸைட்மெண்ட பார்த்து அம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே நைட் மேட்ச் போய்கிட்டே இருந்தது. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகும் போது அப்பாவும் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஃபுல் ஃபேமிலிய உட்கார்ந்துகிட்டு மேட்ச் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்கோர் குழந்தைங்களா, யார் வின் ஆவாங்க? கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கும். கட்டு கிரிக்கெட் பாக்குறது மட்டும் இல்ல, அதோட எல்லா டீடைலையும் ஒரு ரிப்போர்ட்டா எழுதிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் டெய்லி நியூஸ் பேப்பர்ல கிரிக்கெட்டோட எல்லா ஆர்டிகல்ஸையும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் கட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கி அவருடைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு கட்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட பார்த்தான். சிங்கி, வேர்ல்ட் கப் ஃபைனல உனக்கு ஸ்டேடியம்ல போய் பாக்கணுமா? ஹா, அது நல்லா இருக்கும்ல. ஆனா நமக்கு டிக்கெட்ஸ் எப்படி கிடைக்கும்? ஃபைனல் மேட்சோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வித்து தீந்துருச்சே. இத பாரு, இதுல ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. நாம கிரிக்கெட் விளையாடி அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணனும். கூடவே ஒரு கேப்ஷனும் போடணும். வேர்ல்ட் கப் நம்மளுடையது. யாரோட வீடியோ நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஃபைனல் மேட்ச்க்கு 4 டிக்கெட்ஸ் கிடைக்கும். அட, இது ரொம்ப நல்ல ஐடியா. சரி வா, நம்ம இப்பவே வீடியோ பண்ணி போஸ்ட் போடலாம். கட்டோ கபர்ட்ல இருந்து அவனுடைய ஃபேவரட் டீ-ஷர்ட்டை எடுத்தான். ப்ளூ இந்தியாவோட ஜெர்சி அது, கூடவே பேட்டும் பாலும். ஜிங்கியும் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் டீ-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டான். அப்புறம் கட்டோ அவனுடைய ஃப்ரெண்டான பண்டி ஹரியையும் கூப்பிட்டான். எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்தாங்க. நான் பேட்டிங் பண்ணும்போது நீங்க எல்லாரும் வீடியோ ஷூட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஸ்பீடா பால் போட போறேன், அதனால நீ கொஞ்சம் பார்த்து பேட்டிங் பண்ணு. கட்டு பேட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருந்தான். பண்டி பவுலிங் பண்றதுக்கு ரெடியா இருந்தான். சிங்கி அம்பையர் இருக்கிற இடத்துல போய் கேமரா பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அங்கிருந்து அவ கட்டுவோட பேட்டிங் வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தா. ஹரி கிளவுஸ் போட்டுக்கிட்டு விக்கெட் கீப்பரா நின்னான். பண்டு ரொம்ப வேகமா பவுலிங்க பண்ணான். அப்போ கட்டு அந்த பால ஒரு ஸ்பீட் ஷாட் அடிச்சான். அடுத்த பால் பண்டு பவுன்சர் போட்டான். கட்டு பேக் ஃபுட்ல போய் அந்த ஷாட்டை அடிச்சான். அப்படியே ரோஹித் சர்மா மாதிரி. கட்டுவோட பேட்டிங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சிங்கியோட டர்ன். சிங்கி ஒரு ஸ்பின் பவுலர். கட்டு அவனுடைய பவுலிங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். இங்க பண்டி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிங்கி ரொம்ப வேகமா பாலர் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாவ பண்டிக்கு என்னன்னே புரியல. சிங்கி, என்னால கண்டுபிடிக்கவே முடியல நீ பால எப்படி போடுற அப்படின்னு. முதல்ல நீ சிங்கியோட பவுலிங்க ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ உனக்கு புரியும். நானும் அதுதான் ட்ரை பண்ண கட்டு, ஆனா அவளுடைய ஆக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. சிங்கியோட பவுலிங்ல முக்கியமான விஷயமே இதுதான். முதல் பால் அவ ஆஃப் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருந்தா, இன்னொரு பால் லெக் ஸ்பின், அதுவும் பவுலிங் ஆக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம. கட்டு சிங்கியோட பவுலிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீடியோவை அவங்கவுங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாங்க. வேர்ல்ட் கப் நம்மளுடையது அப்படின்னு கேப்ஷனை போட்டாங்க. கொஞ்ச நாள்லயே கட்டு சிங்கியோட அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோவை லைக் பண்ணாங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே ரெண்டு பேரோட வீடியோவுக்கும் ஆயிரக்கணக்கான லைக்ஸ் வர ஆரம்பிச்சது. கட்டு சிங்கியோட வீடியோஸ் டாப் 50ல செலக்ட் ஆயிருந்துச்சு. இத பார்த்ததுமே அவங்களுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, சிங்கி போஸ்ட் பண்ண அவளுடைய வீடியோ இன்டர்நெட்ல வைரல் ஆயிடுச்சு. அன்னைக்கு கட்டுவுக்கு ஹரி அப்புறம் பண்டி ரெண்டு பேரும் கால் பண்ணாங்க. அட பண்டி, லீவ் நாள் அன்னைக்கு ஏண்டா காலையில இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ற? இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு தான் போக மாட்டோமே. கட்டு, நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? டீம் இந்தியாவோட ஸ்டார் ஸ்பின்னர் ஆர் அஸ்வின் இருக்காருல்ல, அவரு நம்ம சிங்கியோட வீடியோவை அவருடைய அபிஷியல் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்ற, அஸ்வின் சிங்கியோட வீடியோ ஷேர் பண்ணாரா? அவரு சிங்கியோட பவுலிங்க பார்த்து பாராட்டிருக்காரு. அப்ப கட்டு அவனுடைய மொபைல் அக்கௌண்ட்ல செக் பண்ணான். அப்ப ஆர் அஸ்வின் உண்மையிலேயே சிங்கியோட வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவளை பத்தி அவரு எழுதியும் இருந்தாரு. அவரு சொல்லிருக்காரு, இவ்வளவு சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஆஃப் ஸ்பின்னையும் லெக் ஸ்பின்னையும் ஒரே ஆக்ஷன்ல பண்றானா, அது பாராட்டக்கூடியது. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட். ஒரு நாள் இந்தியாவோட ஜெர்சில இந்த பொண்ண நான் பார்க்க விரும்புறேன். சிங்கி, இங்க பாரு, உன்னுடைய பவுலிங் பத்தி ஆர் அஸ்வின் என்ன சொல்லிருக்காருன்னு. சிங்கி வந்த கட்டுவோட மொபைல்ல அஸ்வின் போட்ட போஸ்ட பார்த்தா,
ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மதியத்துக்குள்ளேயே சிங்கியோட வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்திருந்தது. இது வேர்ல்ட் கப் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே எல்லாருக்கும் கிரிக்கெட் ஜுரம் அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இதுல சிங்கியோட வீடியோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. ஏரியால இருக்கிற எல்லா பசங்களும் அப்புறம் ஸ்கூல் கேம்பஸ்ல எல்லா பசங்களும் சிங்கி பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது வேர்ல்ட் கப் அந்த கான்டெஸ்ட பத்தி மட்டும்தான். அடுத்த நாள் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண போறாங்க. அடுத்த நாள் கான்டெஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அதுல சிங்கி தான் வின்னரா இருந்தா. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல சிங்கியோட வீடியோ பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. அதுல சிங்கியோட போட்டோவும் இருந்துச்சு. வேர்ல்ட் கப்போட ஃபைனல் டிக்கெட்ஸ் கொடுக்கிறதுக்காக அவள அவங்க நியூஸ் சேனலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அட பாருங்க, சிங்கி பேர்ல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் வந்திருக்கு. அட, இதுல அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் சிங்கி. இது எல்லாத்துக்கும் காரணம் கட்டுதான் அப்பா. கட்டுதான் என்ன ஸ்பின் பவுலிங் போட சொன்னா, அப்புறம் கிரிக்கெட் விளையாட என்ன என்கரேஜும் பண்ணா, கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. தேங்க் யூ கட்டு. 3 நாளுக்கு அப்புறமா அந்த நியூஸ் ஸ்டுடியோவுக்கு சிங்கிய வர சொன்னாங்க. ஃபைனல்ஸ்க்கான டிக்கெட் கொடுக்க அப்புறம் அவகிட்ட சில வார்த்தைகள் பேச. இந்த மாதிரி பவுலிங் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்த சிங்கி? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அண்ணன் கட்டு தான். ஒரு நாள் நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பென்சில விரல வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். அத பார்த்து என்னுடைய அண்ணன் என்கிட்ட ஸ்பின் பவுலிங் கத்துக்கோன்னு சொன்னான். அவன் கூட கிரிக்கெட் விளையாடும் போதுதான் நான் ஸ்பின் பவுலிங்க கத்துக்கிட்டேன். உங்களுடைய போலிங்க பார்த்து எல்லா கிரிக்கெட் வீரர்களும் உங்களை பாராட்டிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஷோல நாங்க உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். சர்ப்ரைஸ்? எங்க நியூஸ் சேனல் உங்களுடைய 1 வருஷத்துக்கான கிரிக்கெட் கோச்சிங் ஃபீஸ ஸ்பான்சர் பண்ண போறோம். நாங்க எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, 1 வருஷத்துக்கு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கோச்சிங் நீ எடுத்தனா, நீ சீக்கிரமாவே இந்தியாவோட U15 நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு. தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் செங்கிக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல்கான 4 டிக்கெட் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் அகாடமில 1 இயர் கோச்சிங்கான ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சது. இத பார்த்து ஸ்டுடியோல ஆடியன்ஸ் செக்ஷன்ல உட்கார்ந்திருந்த அப்பா அம்மா கட்டு எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கி கட்டு பக்கத்துல போனா. இங்க பாத்தியா கட்டு, வேர்ல்ட் கப் ஃபைனல் பாக்கணும்னு நீ போட்ட பிளான் இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. உண்மைதான் சிங்கி, ஆனா இந்த சக்சஸ்க்கு காரணம் நீயும் உன்னுடைய ரேரான திறமையும். We are all proud of you. அப்பா அம்மாவோட ஷாப்பிங். அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தது. அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. வா மம்மி, எத்தனை நாளுக்கு அப்புறமா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல? ஆமாடா செல்லம். மம்மி மம்மி, இன்விடேஷன்ல பாத்தீங்களா? இன்விடேஷன் கார்டுல எழுதிருக்காங்க பர்த்டே தீம் ஹாலிவுட் ஸ்டைல்னு. அது என்னடா செல்லம், என்ன தீம் அது? அட மம்மி, இதுல எல்லாரும் பாலிவுட் ஸ்டைல துணி போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் பாலிவுட் சாங்ஸ்க்கு எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க. அடவா, இந்த பார்ட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு போல இருக்கே. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிரஸ் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டு, நான் எந்த டிரஸ் போட போறேன்னா, அனுஷ்கா சர்மா ஒரு மூவில ஒரு சூப்பரான டாப் போட்டிருப்பாங்க, அதுதான் நான் போட போறேன். அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் கூட பண்ண போறேன். சிங்கி, நான் சல்மான் கான் மாதிரி பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் டிஷர்ட் போட்டுட்டு போக போறேன். கண்டிப்பா கண்டிப்பா கட்டு. அட மம்மி, ஆனா நீங்க என்ன போட போறீங்க? அட, நான் என்ன போட போறேன்? நான் ஏதாவது ஒரு புடவை கட்டிட்டு வர போறேன். அட என்ன மம்மி, இது பாலிவுட் தீம் மம்மி, நீங்க ஏதாவது டிரஸ் எப்படி போட முடியும்? இப்போ நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அதுக்குள்ள அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. கட்டு சிங்கி எல்லா விஷயமும் அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா, நீங்க என்ன போட போறீங்க பார்ட்டிக்கு? அட சிங்கி, உங்க அம்மா மாதிரி நானும் கூட ஏதாச்சும் போட்டுப்ப. சொல்லு, நீயே பாலிவுட் துணி எங்க கிடைக்கும்? கட்டு சிங்கி ஒருத்தர பாத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஆக்ஷன் பண்றாங்க. அப்பா அம்மாக்கு அதை பார்த்து ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போகுது. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் எந்திரிச்சதும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிளான்ல ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு எப்படியாவது அப்பா அம்மாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அட பசங்களா, எதுக்காக எப்படி அடம் பிடிக்கிறீங்க நீங்க? ஆமா கட்டு சிங்கி, இத நீ விட்டுரு. அப்பா அம்மா எதுவுமே சொல்ல முடியல, சரின்னு சொல்லி ஒத்துக்கறாங்க.
அதுக்கப்புறம் சாயந்தரம் ஷாப்பிங் போறதுக்கு எல்லாமே ரெடி ஆகுறாங்க. அப்பா அம்மாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போறத பத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சொல்லுங்க அப்பா அம்மா, நீங்க மொத எதை ஷாப் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்னு பண்ணலாம், அம்மாவுக்காக டிரஸ் பாக்கலாம், அதுக்கப்புறம் எனக்காக ஒரு நல்ல ஷர்ட் பாக்கலாம், சரியா? அட அப்பா, ஷர்ட் வேணாம், நீங்க சூப்பரா இருக்க ஒரு டி-ஷர்ட் வாங்கிக்கோங்க. ஹா அப்பா, கண்டிப்பா அதுல நீங்க பார்க்க ஒரு பாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பீங்க. ஆஹா, கண்டிப்பா குழந்தைகளா, வாங்க போலாம் இப்போ, சரியா? அட அப்பா, நீங்க பிளாக் டி-ஷர்ட் வாங்குற மாதிரி இருந்தா அம்மாக்கு கூட பிளாக் கலர்ல ஒரு டிரஸ் கண்டிப்பா வாங்கிடணும். ஆமால? ஹா, சரியா சொன்னே செங்கி. சரி சரி சரி, வாங்க ஆரம்பிக்கலாமா மிஷன் ஷாப்பிங். அப்பா அம்மா மற்றும் கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கடையா ஏறி இறங்குறாங்க. ஒரு ஷாப்ல நிறைய டி-ஷர்ட்ஸ் பார்த்து கட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஏன் டி-ஷர்ட் போடக்கூடாது இனிமே? ஆமா அப்பா, கட்டு சரியாதான் சொல்றான், டி-ஷர்ட் செம்மையா இருக்கும், அது மட்டும் இல்லாம கம்ஃபர்டபிளா இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரெண்டியா இருக்கும். சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மம்மி, நீங்க கூட சாரிக்கு பதிலாக குர்த்தி போடலாம் இல்லையா, அது கூட செம்மையா இருக்கும். சரி, நம்ம மெயின் ஷாப்பிங் கூடவே குர்தாஸ், அதுக்கப்புறம் டி-ஷர்ட்ஸ் கூட பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், சரியா? என்ன சொல்றீங்க கட்டு சிங்கி? நம்ம ஸ்டைலியே சேஞ்ச் பண்ணுவா போலயே. அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா ஷாப்பிங் ஆரம்பிக்கிறாங்க. இங்க டி-ஷர்ட் கலெக்ஷன்ஸ் ஏதோ சரியில்லை, வாங்க நாம வேற ஷாப்புக்கு போய் பார்க்கலாம். ஆமா அப்பா, இங்க பிளாக் டிரெஸ்ஸோ இல்ல, பிளாக் டி-ஷர்ட்ஸோ இல்ல, வாங்க வேற கடையில பாக்கலாம். ரொம்பவே தேடின பிறகு அப்பாக்கு பிடிச்ச ஒரு நல்ல டி-ஷர்ட் அவருக்கு கிடைக்குது. ஆனா அம்மாக்கு தேவையான கூர்த்தி அதுக்கப்புறம் டிரெஸ் கிடைக்கல. அட, என்னடா இது, மால் ஃபுல்லாவே சுத்திட்டோம், ஆனா கூட அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிரெஸ் கூட கிடைக்கலையே. பரவாயில்லடா சிங்கி, என்கிட்ட இருக்கிற பிளாக் சாரி நான் நாளைக்கு கட்டிக்கிறேன், சரியா? அப்புறம் அப்பாக்கு கூட மேட்சிங் ஆயிடும். இல்ல மம்மி, கண்டிப்பா வேணாம், நீங்க கண்டிப்பா ஏதாவது டிரஸ் தான் போட்டாகணும். சரி, உன்ன பொண்ணு வேற கலர்ல நீ டிரஸ் பாரு. இல்ல அப்பா, அப்படி இருந்தா நல்லாவே இருக்காது, அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேட்ச் கூட ஆக மாட்டீங்க. ஃபைனலி அவங்களுக்கு ஒரு கடையில அழகான குர்த்திஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க மம்மி ஒரு மூணு நாள் குர்த்திஸ செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே பிடிச்சு போகுது. அம்மா, பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அம்மா நீங்க இனிமே புடவை கூடவே அப்பப்பா இந்த மாதிரி குர்த்திஸ் கூட போடுங்க. சரி, அம்மாக்கு எப்பட பிடிச்ச மாதிரி ஒரு டிரஸ் நம்ம கிடைச்சது. அதே மாதிரி மேட்சிங் ஒரு டிரஸ் கிடைச்சதுனா இன்னுமே சூப்பரா இருக்கும். அப்படியே தேடி தேடி ராத்திரி ஆயிடுது. இப்ப எல்லாருமே ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. பசங்களா பாருங்க, விடுங்கடா, எவ்வளவோ தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சு, கிடைக்கலனா என்ன பண்றது? அம்மா குழந்தைகளா, நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க அப்படி சொன்னதோ கட்டு சிங்கிக்கு பிடிக்கல. ஆனாலும் என்ன பண்றது, ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அட, கவலைப்படாதீங்க, நான் சாரி கட்டிப்பேன். ஆமா குழந்தைகளா, நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அம்மாவுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா நான் ஷர்ட் போட்டுக்கிறேன், சரியா? கட்டு சிங்கிக்கு பிடிக்கவே இல்ல, ஆனா கூட சரின்னு சும்மா தலை ஆட்டுறாங்க. அப்பா அம்மாக்கு அது பிடிக்கவே இல்ல, ஆனா என்ன பண்றது, ஆப்ஷன் வேற இல்ல. அப்ப சிங்கியோட பார்வை ஒரு கடை மேல போகுது. அங்க ஒரு டம்மி மாடலுக்கு ஒரு அழகான பிளாக் டிரஸ் போட்டிருப்பாங்க. சிங்கி சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அப்பா அம்மா, கட்டு அங்க பாரு, அம்மாக்கு தேவையான பிளாக் டிரஸ் நமக்கு கிடைச்சிச்சு. எல்லாரும் டிரஸ் பாக்குறாங்க. எல்லாருக்கும் டிரஸ் ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க அம்மா ஸ்டோர்ல போய் டிரஸ் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த டிரஸ் எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. சரி, இதை எடுத்துக்கலாம், ஃபைனலா நாம ஷாப்பிங் பண்ணியாச்சு. அப்பா, இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுங்க. ஆமா ஆமா, இது பெரிய வெற்றி, நாம இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் பார்ட்டி பண்றாங்க. அதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. தண்டர் ஸ்ட்ரோம். அன்னைக்கு சாயந்திரமா இருந்தது. கட்டு மற்றும் சிங்கி ப்ளே கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஆகாயத்தை பாக்குறாங்க. எல்லா பக்கமும் கருப்பா மாறி போயிருந்தது, எல்லா பக்கமும் இருட்டாயிடுச்சு. அப்புறம் அம்மா வீட்டுல இருந்து வெளியே வராங்க. கட்டு சிங்கி, சீக்கிரம் உள்ள வாங்க, இடி விழ போதுன்னு எனக்கு தோணுது. கட்டு சிங்கி அவங்க அம்மா சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போய் வீட்டு வெளியோ நின்னு ஆகாயத்தையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சடனா ரொம்ப வேகமா மழை வர ஆரம்பிக்குது. கட்டு சிங்கி, வாங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிடலாம்.
அம்மா சீக்கிரம் உள்ள போலாம். மூணு பேரும் வீட்டுக்குள்ள வந்த உடனே சடனா வெளிய ஒரு பெரிய இடி விழுற சத்தம் கேக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருக்கிற எல்லா லைட்ஸ் தானா ஆஃப் ஆயிடுது. கட்டு சிங்கி பயந்துகிட்டு அம்மாவோட கைகளை பிடிச்சிடுறாங்க. அம்மா என்னாச்சு, என்ன இது சடனா லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ஆ மம்மி, சடனா எதுக்காக இப்படி கரண்ட் போயிடுச்சு? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கம்மா. அட கட்டு, நீ பயப்படாத. சிங்கி பயப்படாத, மழை ஜோரா பெய்யறதுனாலதான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும். அதனால எல்லா வீட்லயும் கரண்ட் போயிருக்கு. கரண்ட் சீக்கிரம் வந்துடும், நீங்க பயப்படாதீங்க மம்மி. மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க. அம்மா நாம ஏன் கேண்டில்ஸ் கொளுத்தி வைக்க கூடாது? அதனால கொஞ்சம் வெளிச்சமும் வரும், அதுக்கப்புறம் கட்டு கூட பயப்பட மாட்டான். ஆ சிங்கி, நீ சரியா சொன்ன. சரி வா, போய் நம்ம கேண்டில்ஸ தேடி கொண்டு வரலாம். அவங்க அம்மா போன் டார்ச் ஆன் பண்ணி கட்டு சிங்கிய கூட்டிக்கிட்டு கேண்டில்ஸ் தேட போறாங்க. அவங்க பெட்ரூம்ல கேண்டில் இருக்கான்னு பாக்க போறாங்க. கட்டு சிங்கி பாரு, கேண்டில்ஸ் கிடைச்சிடுச்சு. சரி வாங்க, நம்ம இத ஹால்ல போய் எல்லா இடத்துலயும் கொளுத்தி வைக்கலாம். சோ ஹால் ஃபுல்லா வெளிச்சமா ஆயிடும். அப்புறம் கட்டு சிங்கி அவங்க அம்மாக்கு கேண்டில் கொளுத்துங்கற ஹெல்ப் பண்றாங்க. அதே நேரத்துல மறுபடியும் இடி இடிக்குது. கட்டு சிங்கி ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப சடனா யாரோ கதவு தட்டுறாங்க. அட சிங்கி, இந்த மாதிரி கிளைமேட்ல யாரு வந்திருப்பாங்க? ஒருவேளை பேய் வந்திருக்குமோ? அடகட்டு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி எங்களை எதுக்காகடா பயம்படுத்துற? வேற யாராவது வந்திருப்பாங்க. பசங்களா, பேய் அந்த மாதிரி எதுமே இல்ல. நானே போய் இப்ப பாக்குறேன், யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். இப்போ நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம் www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அவங்க அம்மா போய் கதவை திறந்து கொஞ்சம் பின்னாடி வராங்க. அவங்க பாக்குறாங்க, மழையில நல்லா நனைஞ்சு போய் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. இருட்டா இருக்கிறதுனால அவங்க முகம் கூட தெரியல. கட்டு சிங்கி அவங்களோட கண்ணை மூடிக்கிட்டு பேய் பேய் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அட பசங்களா, பேய்கி எல்லாம் எதுவுமே இல்ல. கொஞ்சம் கண்ணு திறந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. யாருடான்னு பாக்குறாங்க. அது பேய் இல்ல, அவங்களோட அப்பான்னு உணர்றாங்க. கட்டு சிங்கி, நீங்க என்ன பேயின்னு எப்படி நினைக்கலாம் சொல்லுங்க. அவங்க அம்மா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கரண்ட் போனதால ஏற்கனவே பயந்திருந்தோம், இருட்டுல உங்களை பார்த்த உடனே இன்னுமே பயந்துட்டோம்ப்பா, பயங்கரமா இருந்துச்சு. ஆ அப்பா, அப்படித்தான் நடந்துச்சு. ஆனா அப்பா நீங்க ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டீங்க. தயவு செய்து போய் உங்க துணிய மாத்துங்க, இல்லனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாதாயிடும். அத கேட்டு அவங்க அப்பா கூட சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டார்ச் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாரு. அவர் திரும்பி வந்து பாக்குறாரு, கட்டு சிங்கி அப்புறம் அவங்க அம்மா சேர்ந்து வீட்ல எல்லாமே ஃபுல்லா கேண்டில்ஸ் ஏத்திருப்பாங்க. பக்கத்து போல்ல எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆனதுனால லைட் போயிடுச்சு. அது சரியாகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகலாம். அத கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் சாப்பாடு எப்படி செய்யறது? அப்புறம் லைட் இல்லாம வீட்ல வேலை எல்லாம் எப்படி செய்யறது? அட நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க உனக்கு சாப்பாடு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அத கேட்டு கட்டு சிங்கி கூட ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஆ மம்மி, நாங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி கிச்சன்ல கேண்டில் ஏத்தி வச்சு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு எல்லாம் ரெடி ஆனதும் கட்டு மற்றும் சிங்கி அந்த சாப்பாட கொண்டு வந்து ஹால்ல டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. அப்புறம் சடனா மறுபடியும் ஒரு பெரிய இடி இடிக்குது. அத பார்த்ததும் கட்டு சிங்கி பயப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறத பார்த்த அப்பா அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கு ஒரு ஐடியா வருது. குழந்தைங்களா, சாப்பிடும் போது நீங்க ஒரு ஸ்டோரி கேட்க விருப்பப்படுறீங்களா? என்ன மாதிரி ஸ்டோரி அப்பா? அப்பா இது என்ன, ஹாரர் ஸ்டோரியா? அட இல்ல இல்ல குழந்தைங்களா, இது ஹாரர் ஸ்டோரி இல்ல, என்னோட சின்ன வயசு ஸ்டோரி. நான் சொல்றேன், சொல்லட்டுமா? அப்பா நீங்க எங்களை மாதிரி குட்டியா இருக்கும் போது நடந்த கதையாப்பா இது? ஆமா, நான் உங்க வயசுல இருக்கும் போது அப்பா அம்மா கூட நான் கிராமத்துல இருந்தேன். அங்க லைட் அப்பப்ப மட்டும்தான் வரும். அப்பா அப்பனா டிவி எப்படி பார்க்க முடியும்? இங்க கரண்ட் வரவே இல்லன்னு வெச்சுக்கோங்களே, அப்ப எங்களோட ஃபேவரட் ஷோஸ் எல்லாம் நாங்க எப்படி பார்க்க முடியும்? ஆ அப்பா பாத்தீங்களா, இன்னைக்கு கூட சாப்பாடு சாப்பிட்டுட்டே டிவி பார்க்கவே முடியாது. எங்களோட ஃபேவரட் ஷோ எல்லாம் நாங்க மிஸ் பண்றோம். அட பசங்களா, அந்த காலத்துல யார் வீட்டிலயும் டிவி இருக்காது. அத கேட்ட கட்டு சிங்குக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா அப்பா நீங்க டிவி பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சரி சரி, முதல்ல இந்த கேண்டில் பத்த வைக்கிறதுக்கு மாமிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்றேன். கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க.
அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்றாங்க. இப்ப சொல்லுங்க அப்பா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அத கேக்க எனக்கு நிஜமா ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. குழந்தைங்களா, அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு கரண்ட் 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரும். நாங்க எல்லா வேலையும் லைட்டே இல்லாம பண்ணுவோம். நாங்க காலையில 4 மணிக்கு எந்திருப்போம். நிறைய வேலைய சாயங்காலம் ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம். நாங்க 7 இல்லைன்னா 8 மணிக்கு தூங்கிடுவோம். என்னது, அவ்வளவு சீக்கிரமா தூங்கிடுவீங்களா அப்பா நீங்க? அப்புறம் காலையில அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்களா? ஆ பசங்களா, அந்த காலத்துல எல்லாம் ஜனங்க சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிப்பாங்க. அதனால லைட் போனாலும் எங்களுக்கு பயமே இல்ல. வா அப்பா, நிஜமாலே இது கேக்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்படி அவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்ல கரண்ட் கூட வந்துடுது. அடவா, கரண்ட் கூட வந்துடுச்சு. ஆனா எனக்கு கரண்ட் இல்லாமதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே வீட்ல ஒரே பரபரப்பா இருந்தாங்க. கட்டு, நீ என்ன தேட முடியாத இடத்துல நான் போய் ஒளிய போறேன் பாரு. அந்த மாதிரி ஒரு இடமும் இல்ல சிங்கி, நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அப்படி ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அம்மாவோட போன் ரிங் ஆகுது. சிங்கி, விளையாடினது போதும், அம்மா போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, யார் கால் பண்றாங்கன்னு ஒரு வாட்டி பாருங்க. சிங்கி ஓடி போய் அம்மாவோட போன் எடுத்து பாக்குறா. அவ போன் எடுத்து பாக்குறா, பாரதி மாசி கால் பண்றாங்க. மம்மி, பாரதி மாசி தான் கால் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி போன் எடுத்துட்டு போய் கொடுக்கறா. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அம்மா கால் கட் பண்ணிடுறாங்க. அம்மா, எதுக்காக கால் பண்ணிருந்தாங்க? மோசி மும்பைல இருக்காங்க இல்ல கண்ணா, 1 நாள் கணபதிய வீட்டுல வைக்கிறதுக்காக மொத தடவை வாங்கிட்டு வராங்க. அதனால நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படினா நம்ம கணேஷா பாக்கிறதுக்காக இந்த வாட்டி மும்பை போக போறோமா? ஆண்டா கண்ணா, ரெடி ஆவுங்க. கணேஷ சதுர்த்திக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம மும்பை போயிடுவோம். அவங்க ரெண்டு பேரும் கணேஷ சதுர்த்தி பத்தி நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க. இப்போ நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணலாம் www.puntonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். கணேஷ சதுர்த்திக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் ட்ரெயின்ல உட்கார்றாங்க. மோசி மற்றும் அவங்க பொண்ணு பிரியா எல்லாரையும் பிக் பண்ண ஸ்டேஷனுக்கு வராங்க. மோசிய பார்த்த உடனே கட்டு மற்றும் சிங்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடாடாட, எவ்வளவு தங்கமான பசங்களா இருக்காங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்லா இருங்கடா கண்ணா. இன்னொரு பக்கம் பிரியா கூட ஓடி போய் அவங்க ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிக்கிறா. வெல்கம் டு மும்பை கட்டு சிங்கி. தேங்க் யூ. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். கணபதிக்கு எல்லாம் ரெடி பண்ணனும்ல? என்னென்ன ரெடி பண்ணனும் மோசி? முதல்ல நாம கணபதிய வாங்குவோம். பூ வாங்கணும், அவர் அழகா டெக்கரேட் பண்றதுக்கு சில பொருட்கள், அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள். நிறைய வேலை இருக்குப்பா, தாரத்தப்பட்ட கூட புக் பண்ண வேண்டியது இருக்கு. கணபதி பண்டிகைதான் மும்பைல ரொம்ப பெரிய பண்டிகை. இந்த பண்டிகையை எல்லாரும் ரொம்ப தூம் தாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மௌசி, இவ்ளோ அழகான பூக்கள், ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நீ பாக்க நிறையவே இருக்கு மகனே. இங்க பெரிய பூமண்டி ஆகிய தாபர் கூட போய் பாக்க போறோம். அப்புறம் அங்க ரொம்ப அழகான கணபதி கிடைக்குவாரு. மங்களமூர்த்தி ரூபத்துல இருக்க கணபதிய நம்ம வாங்கிக்கலாம். வாவ், ஆனா அவர மங்களமூர்த்தின்னு எதுக்காக சொல்லுவாங்க? மங்கள் அப்படின்னா அவரு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க தாதர் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி அவ்வளவு பெரிய மார்க்கெட்ட பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க சந்தோஷமா எல்லா பொருட்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மௌசி, நாம இத வாங்கிக்கலாமா? அது மேல கோ கிரீன்னு கூட எழுதி இருக்கு. ஆண்டா செல்லோ, வாங்கிக்கலாம். கணபதி அதை வாங்க போறோம் மௌசி. கணபதியை நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு, இப்ப போய் வாங்கிட்டு வரலாம், அவ்வளவுதான். சரியா, கிளேல செஞ்ச கணபதி எதுக்காக வாங்குறோம்? ஏனா அவரை நம்ம தண்ணில விடும் பொழுது அப்ப தண்ணி பாழாகாம இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தண்ணில கரியறது இல்ல. அது மட்டும் இல்லாம அது தண்ணில இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப பிரமாதம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து விநாயகனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. மோசி கணபதியோட முகத்தை மூடி வச்சிடுறாங்க. அட, எதுக்காக முகத்தை மூடி வச்சிருக்கீங்க? காலையில நம்ம பூஜை பண்ண போறோம் இல்ல கண்ணா, அப்ப நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். சரியா, இவரோட பர்த்டே கூட இல்லையா நாளைக்கு, நம்ம கேக் கூட கட் பண்ண போறோமா? கணபதிக்கு கொள்ளுக்கட்டை தான் பிடிக்கும், அதனால நாம நாளைக்கு கொள்ளுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். கணேஷ சதுர்த்தி கூட வந்தாச்சு. எல்லாரும் ரெடி ஆகி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மௌசி அவங்க மூடி வச்ச துணிய எடுத்துடுறாங்க. எல்லாரும் ஜோர சொல்றாங்க,
கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கணேஷாக்கு ஆரத்தி கொடுக்கறாங்க. கட்டு, சிங்கி மற்றும் பிரியா எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆரத்தி பாட்ட பாடுறாங்க. மோசி பிரசாதத்தை குடுக்கறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் முழுசா கடந்து போகுது. அப்புறம் மோசி சொல்றாங்க, நாளைக்கு மத்தியானமே கணபதியை தண்ணில விடுறதுக்காக போறோம். சாயந்தரம் போனா ரொம்பவே ரஷ் ஆயிடும். ஆனா அவரு நேத்து தானே வந்தாரு. அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு எதுக்காக கொண்டு போனோம்? இவ்ளோ சீக்கிரத்துக்காக? ஒன்றரை நாள் கடவுளை வீட்டுல வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம்ல, அதனால நாளைக்குதான் தண்ணில விட போறோம். சில பேரு ரெண்டு நாள் வாங்குவாங்க, சில பேரு மூணு நாள், சில பேர் ஒரு வாரம் கூட வைப்பாங்க. தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்புறம் அம்மா அத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாருடா செல்லம், கணபதி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைய கொண்டு வருவாரு. நம்ம வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாமிய வைக்க போறோம். மோசி பிரியாக்காக வேண்டிக்கிட்டாங்க, ஒன்றரை நாள் கடவுளை வைக்கிறேன்னு சொல்லி. அதனால அவங்க நாளைக்கே தண்ணில கடவுளை விட்டுடுவாங்க. மம்மி, அப்படின்னா வேற கணபதி கூட நாளைக்கே போயிடுவாங்களா? ஆ மம்மி, அப்ப நாளைக்கே வீட்டுக்கு போயிடணுமா? இல்ல இல்ல, நாளைக்கு நம்ம பெரிய பெரிய கணபதிய பாக்க போறோம். ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். எல்லாரும் தார்த்த பட்டையோட சேர்ந்து கணபதிய கொண்டு போறாங்க. அங்க போய் அவருக்கு பூஜையை பண்ணிட்டு அவரை தண்ணில விடுறதுக்காக கொண்டு போறாங்க. கட்டு, சிங்கி மற்றும் பிரியாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப அம்மா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க பசங்களா, வர வருஷம் மறுபடியும் அவர் வருவாரு. இப்ப எல்லாரும் ஜோரா சொல்லுங்க, கணபதி பப்பா மாரியா, வர வருஷம் சீக்கிரம் வந்துடு. எல்லாரும் கடவுளை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு கூட்டத்தை பார்த்து கட்டு மற்றும் சிங்கி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. மம்மி, இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு, இந்த மாதிரி நாங்க பாக்குறது இதுதான் மொதல் தடவை. ஆமா பசங்களா, அதனாலதான் நான் உங்களை மௌசியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கணபதி மும்பைல ரொம்பவே கிராண்டா செலிபிரேட் பண்ணுவாங்க. எல்லாரும் பெரிய கணபதியை பாக்குறதுக்காக மறுநாள் போறாங்க. இவரு எந்த கணபதி? இவரு லால்பாகோட ராஜா மகனே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் பெரிய பெரிய கணபதிய நம்ம எல்லாரும் பாக்க போறோம். இவர ராஜா எதுக்காக கூப்பிடுறாங்க மௌசி? ஏன்னா இவரு இந்த ஏரியாவோட கிங்கடா செல்லம். ஒரு ராஜாவா இருந்து ஒரு நாட்ட ஆள்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம கணபதிய கூட மகாராஷ்டிரா ராஜான்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் கணபதிய பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் ட்ரெயின்ல அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப கவலையா இருக்காங்க. அட பசங்களா, ஏன் அவ்வளவு கவலையா இருக்கீங்க? இவ்வளவு பெரிய கணபதிய நாங்க வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல. லால்பாக் ராஜா இவ்வளவு பெருசா இருந்தாரு. அவரு மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் கூட வருவாரு, நீ கவலைப்படாத. ஒரு ஒரு வருஷமா நம்ம பர்த்டே எப்படி வருதோ அதே மாதிரி கணேஷ சதுர்த்தி கூட வரும், அதனால கவலைப்படாத. ட்ரெயின் கிளம்ப ரெடியா இருக்கு. கட்டு மற்றும் சிங்கி பிரியா மற்றும் மௌசிய பாத்துட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் ட்ரெயின் அங்க இருந்து கிளம்பிடுது. கட்டு மற்றும் சிங்கி நிறைய மெமரிஸோட அங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. கராத்தே கிளாஸ். அப்பா அம்மா கொஞ்ச நாளா நோட்டீஸ் பண்றாங்க, கட்டு மற்றும் சிங்கி அவங்களோட டைம சரியா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கட்டு சிங்கி கிட்ட சொல்லிடுறாரு, கட்டு சிங்கி, நான் பாத்துட்டே இருக்கேன், உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரீ டைம் எல்லாம் இருக்கு, ஆனா அதை நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. என்ன சொல்ல வரீங்கப்பா? அப்படின்னா உங்க ஃப்ரீ டைம்ல ஏதாச்சும் நீங்க கத்துக்கணும்ப்பா. ஆனா அப்பா, அந்த மாதிரி நாங்க இப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரெண்டு பேரும் கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு புது கராத்தே கிளாஸ் ஓபன் ஆயிருக்கு. ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியா. இதால நீங்க ஆக்டிவாவும் இருக்கலாம், ஸ்ட்ராங்காவும் இருக்கலாம். அட அப்பா, ஏன்ப்பா கராத்தே கிளாஸ் வேணாம்ப்பா, அத போய் கத்துக்கிட்டது வேஸ்ட் தான். ஆமா அப்பா அம்மா, கராத்தே கிளாஸ் போய் கத்துக்கிட்டா என்ன லாபம்? அதுக்கு பதிலா இங்கே இருந்து டிவி பாத்துக்கிட்டு விளையாடுறதே பெஸ்ட். இல்ல சிங்கி, உன்னோட ஃப்ரீ டைம எப்படி நீ நல்லா யூட்டிலைஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். இப்படி நம்ம சும்மா விட முடியாது. அன்னைக்கு விஷயம் அங்கே முடிஞ்சு போகுது. மறுநாள் அவங்க அப்பா அம்மா கட்டு மற்றும் சிங்கிய கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்றத பத்தி பேசுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி விதவிதமான ரீசன் சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு கராத்தே கிளாஸ் போக பிடிக்கல. அம்மா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, அது கம்ப்ளீட் பண்ணனும், கராத்தே கிளாஸ் போக முடியாது. அம்மா அம்மா, எனக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு, நானும் போக முடியாது. இப்படியே ஒரு மாசம் ஓடி போகுது. ஆனா கட்டு மற்றும் சிங்கி ரீசன் சொல்றது மட்டும் விடல. கடைசியில அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்து கட்டு மற்றும் சிங்கி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களா, நீங்க கராத்தே கிளாஸ்க்கு எதுக்கு போக மாட்டீங்க? ஆ பசங்களா, கராத்தே கிளாஸ் போகிறதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க? இல்ல அம்மா, எங்களுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அங்க என்ஜாய்
இதையே பண்ண முடியாதுன்னு தோணுது. இல்ல சிங்கி, அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு தெரியுமா கரடா கிளாஸுக்கு போனா என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு? என்ன அப்பா சொல்றீங்க, நன்மைகளா? என்ன மாதிரி குழந்தைங்களா? கராட்டையா இருந்தாலும் எந்த மார்ஷல் ஆர்ட்டா இருந்தாலும் அதுல உங்களுக்கு கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும், நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. அது மட்டுமல்ல, உங்க பாடி ரொம்ப ஃபிளெக்சிபலா மாறும். கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப கவனமா அப்பா சொல்றது கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் கூட வரும். கட்டு சிங்கி, கராத்தே கத்துக்கிட்டா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். ஒரு வேலை பண்ணுங்க, கராத்தே பத்தி இருக்கிற சில மூவிஸா பாருங்க. என்னது, கராத்தே அவ்ளோ ஸ்பெஷலா அம்மா? அத பத்தி மூவிஸ் கூட இருக்கா? அப்புறம் சிங்கி, கராட்டே ஒரு ஸ்பெஷல் மார்ஷல் ஆர்ட்ஸ். ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இது இருக்கு. ஆமா பசங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் இருந்தது. அத கண்டிப்பா கத்துக்க வேண்டியதா இருந்தது. அப்பெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் கத்துப்பாங்க தெரியுமா? இப்ப கூட நீங்க இந்த கராத்தைய கத்துக்கிட்டா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க அப்பா அம்மா, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, கண்டிப்பா நாங்க கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்றோம். ஹா, சரியா சொன்ன கெட்டு. ஹா, நம்ம கிளாஸஸ்க்கு போய் தான் பாத்துடலாமே நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு அதுக்கப்புறம் யோசிச்சு அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலாம். இப்பவே ஆர்டர் பண்ணுங்க pondonkids.com-ல. ஒவ்வொரு ஆர்டர் கூட ஒரு ராக்கிய ஃப்ரீயா பெறுங்க. மறுநாள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கராத்தே கிளாஸ்ல பசங்களை சேர்த்து விடுறாங்க. அப்புறம் கராத்தேக்காக யூனிஃபார்ம் கூட வாங்கிட்டு வராங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆவறாங்க. இங்கி, இந்த யூனிஃபார்ம்ல நீ பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்க தெரியுமா? கட்டு, நீ கூட பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்கடா. அரே வா கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ப்ரொபஷனல் கராத்தே கிட்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much மம்மி. சிங்கிங்க பாத்தியா, நிறைய பசங்க இருக்காங்கல்ல, நான் இவ்ளோ பசங்க வருவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஆ கட்டு, சில பசங்க நம்மள விட குட்டியா இருக்காங்க. என்ன கராத்தே கத்துக்கிறது இவ்ளோ ஒரு எக்ஸைட்மெண்டா? ஹா, எனக்கு இப்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆ சிங்கி, எனக்கு கூட. எனக்கு ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோன்னு தெரியலையே. அப்புறம் கட்டு சிங்கியோட கராட்டே மாஸ்டர் வந்துடுறாரு. அப்புறம் எல்லாருக்கும் கராட்டேயோட பேசிக்ஸ் கத்து கொடுக்கறாரு. அப்புறம் எல்லாரும் சில எக்ஸசைசஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட் வராரு. டீச்சர் சொன்ன உடனே போர்டர் ரெண்டு பீஸா ஓடிச்சிடுறான். அத பார்த்து கட்டு மற்றும் சிங்கி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் கூட முடிஞ்சிடுது. அப்புறம் அவங்க அப்பா கூட்டிட்டு போகிறதுக்காக வராரு. குழந்தைங்களா, உங்க கராட்டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணீங்களா? அப்பா, கிளாஸ்ல எத்தனை பசங்க இருந்தாங்க தெரியுமா? கராட்டே மாஸ்டர் ஸ்ட்ரிக்ட் மற்றும் டிசிப்ளின்டா இருக்காரு. ஆ சிங்கி, அந்த போர்ட ஓடச்சானே அந்த பையன் ஞாபகம் இருக்கானா? அவனை பத்தி யோசிச்சா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நான் கூட அப்படிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா அப்பா, தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கார்ட்போர்டு எவ்வளவு ஈஸியா ஒடிச்சு போட்டான் தெரியுமா? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கட்டு சிங்கி. நீங்க ரெண்டு பேரும் ரெகுலரா கிளாஸுக்கு போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நீங்களும் அப்படி பண்ணுவீங்க. என்னது, உண்மையாவா அப்பா? நாங்க ரெண்டு பேரும் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக முடியுமா? அப்புறம் என்ன குழந்தைங்களா, நீங்க ரெகுலரா கிளாஸுக்கு போகணும். போவீங்க இல்ல? ஆமா அப்பா, நாங்க கண்டிப்பா போறோம். நாங்க கூட ஸ்ட்ராங்கா ஆகணும்னு நினைக்கிறோம். கடைசியா கட்டு சிக்கி கராத்தே கிளாஸ் போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கராத்தே கிளாஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. வீட்டுக்கு போய் கூட பசங்க கிளாஸ்ல நடந்த எல்லா விஷயமும் அம்மா கிட்ட சொல்றாங்க. கிளாஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லாம அவங்க சந்தோஷமா கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. வெரி குட் கட்டு சிங்கி. என்ன நான் சொன்னல்ல, கராத்தே கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி. ஹா மம்மி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹா மம்மி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கட்டு மற்றும் சிங்கி லிவிங் ரூம்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க டோர்பெல் யாரோ அடிக்கிறாங்க. அட, யாரோ வந்திருக்காங்க போல. நான் இப்பவே போய் கதவு திறக்கிறேன். இல்ல கட்டு, நான் போய் கதவு திறக்கிறேன். இல்ல சிங்கி, நான் போய் திறக்கிறேன். உன்னை விட பெரியவனா? ரெண்டு பேரும் இந்த விஷயமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இந்த சவுண்ட கேட்டு கிச்சன்ல இருந்து வராங்க. அவங்க அம்மாவே போய் டோர் திறந்துறாங்க. அட பாரு சிங்கி, உன்னால என்னால போய் கதவு திறக்க முடியல பாத்தியா? நமஸ்தே செக்ரட்டரி அங்கிள். வணக்கம் வணக்கம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அங்கிள், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். குப்தாஜி உட்காருங்க, இப்பவே உங்களுக்காக டீ செஞ்சு கொண்டு வரேன். அடே இருக்கட்டும், டீ குடிக்க நேரம் இல்ல, நான் கொஞ்சம் போகணும். போன வாட்டி சொசைட்டி மீட்டிங்ல உங்களால வர முடியல, அதனால ஒரு விஷயத்த சொல்லதான் வந்தேன். சொல்லுங்க. இங்க பாருங்க,
எல்லா இண்டிபெண்டன்ஸ் மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸும் நமக்கு லீவ் கிடைக்கும். குழந்தைங்க கூட ஸ்கூல்லேருந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம காலனியில் 10 மணிக்கு ஃப்ளாக் ஹாஸ்டிங்கை வச்சுருக்கோம். அடவா அங்கிள், ஸ்கூல் ஆஃப் டே ஆகி இருக்கிறதால எங்களுக்கு போர் அடிக்கும், ஆனா இந்த இவெண்ட் இருக்கிறதால நல்லா இருக்கும். நீங்க எங்களோட முழு ப்ராப்ளமையே சால்வ் பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க. நிஜமாலே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை கண்டிப்பா செலிபிரேட் பண்ணிதாகணும். செலிபிரேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கிள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹோம்வொர்க்க சீக்கிரம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சொசைட்டில இருக்கிற பசங்க கூட விளையாட போயிடுறாங்க. என்ன, நம்ம சொசைட்டில நடக்க போற இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷன் பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆஹா, நானும் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. நம்மளுக்கு கூட சீக்கிரம் ஸ்கூல விட்டுருவாங்க. மத்தியானம் எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். ஆனா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணலாம். அது உண்மைதான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியானால நம்ம இன்னும் ஜாஸ்தி என்ஜாய் பண்ண முடியும். அப்படியா சிங்கி? என்ன ஐடியா சொல்லு. எங்க எல்லாரும் இதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கணுமே. அப்ப எல்லா பசங்களும் பிளே கிரவுண்ட்ல இருந்து வராங்க. அவங்க எல்லார் கையிலயும் ஃபிளாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை கலர் பேட்சஸ் கூட. அப்புறம் சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே ஃபிளாக்ஸ் மற்றும் பேட்சஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா குழந்தைங்களா, உங்ககிட்ட இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா, நாங்க எங்க எல்லாரோட பாக்கெட் மணியை சேவ் பண்ணி இந்த ஃபிளாக்ஸ் மற்றும் பேட்ஜஸ் வாங்கணும். சோ அதனால தான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆச்சா? ஆமாமி, நாங்க இந்த பேட்ஜஸ் வாங்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இன்னும் 2 சர்ப்ரைஸ் இருக்கு எங்ககிட்ட. அது ஃபிளாக் ஹோஸ்டிங்க்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். அது கேட்டு பெரியவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல சொசைட்டியோட செக்ரட்டரி ஃபிளாக் ஹோஸ்ட் பண்றாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். எல்லாருமே கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ஃபிளாக் முன்னாடி வந்து நின்னுட்டு இப்படி சொல்றாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அப்புறம் கனல் மேமோட ஸ்பீச் இல்லாம அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நல்லாவே இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த செலிபிரேஷன் நம்ம காலனில நடந்துகிட்டு இருக்கிறதால எங்களோட மேம் ஆகிய கனல நாங்க ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். அதே நேரத்துக்கு கனல் மேம் காரை இறங்கி வராங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. பசங்களோட மனசுல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி இவ்வளவு உற்சாகமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்க தான் நம்மளோட ஃபியூச்சர். நம்ம இந்தியாக்கு ஃப்ரீடம் கிடைச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்ப நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஃபைட் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண தியாகத்தை, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பலிதானத்தை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். மேமோட ஸ்பீச் முடியுது. அப்புறம் பசங்க இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை ரெடி பண்ணிருக்கோம். அதை கேட்ட உடனே கண்ணல் மேம் கூட வேற எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. देश हमारा सबसे प्यारा, देखो अपनी जान है, हम है इस भारत के निवासी, ये ही अपनी शान है। भारत समंदर हरियाली और पूरा रेगिस्तान भी, विविधता का हम परचम लहराए, यही पहचान भी। उत्तर दक्षिण पूरब पश्चिम हर तरफ खुशी का मेला है, थोड़ी खुशियाँ थोड़ी झिकझिक, सच में भारत अलबेला है, हम हैं इस भारत के निवासी, यही अपनी शान है। देश हमारा सबसे प्यारा, देखो अपनी जान है, हम है इस भारत के निवासी, यही अपनी शान है।
கட்டு ப்ளூ ஹவுஸ் கேப்டன் ஆனா. இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. கட்டு செங்கி அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்போ கிளாஸ் டீச்சர் கிளாஸ் ரூம் குள்ள வந்தாங்க. பசங்களா, உங்க ஸ்கூல்ல ஹவுஸ் கேப்டனுக்காக எலெக்ஷன் நடக்க போகுது. யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே உங்க பேரை முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க. இந்த தடவை எலெக்ஷன் அப்போ உங்களுடைய யூனிட் டெஸ்டோட மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. யாருக்கு நிறைய ஓட்ஸ் கிடைக்குது அதே மாதிரி கூடவே டெஸ்ட்ல அவங்க நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கணும். அப்பதான் அவங்க ஆக முடியும். அட, இது எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல கட்டு. ஆமா செங்கி, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். கட்டு, எப்படியும் யூனிட் டெஸ்ட்ல நம்ம ரெண்டு பேருக்குமே கிளாஸ்ல நல்ல மார்க் தானே வந்திருக்கு. ஆமா செங்கி. அப்ப கட்டு, நீயும் இந்த எலெக்ஷன்ல கலந்துக்கோ. நம்ம ப்ளூ ஹவுஸ் டீமுக்கு நீ கேப்டன் ஆயிடு. நானா? இல்ல செங்கி, என்னால எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நான் எப்பவுமே இந்த எலெக்ஷன்லயுமே கலந்துக்கிட்டதே இல்ல. அட, அதனால என்ன கட்டும், எப்பவுமே கலந்துக்கலனா என்ன? இப்ப கலந்துக்கோ. ஓகே செங்கி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லஞ்ச் பிரேக் வந்துச்சு. சோ கட்டும், என்ன யோசிக்கிற, எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவல? அட செங்கி, என்ன நீ இவ்வளவு சீக்கிரம் என்னோட முடிவை கேக்குற? ஒருவேளை நான் கிளாஸ்லயே யூனிட் டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், ஆனா ஓட்ஸ் ஸ்கூல்லயே ரொம்ப பாப்புலரான ஸ்டூடெண்ட்னா அது பண்ணி இல்ல, அப்புறம் எனக்கு எப்படி ஓட்டு விழும்? அட கட்டு, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வை. வேணும்னா பாரு, உனக்கு நிறைய நிறைய ஓட்ஸ் வந்து விழ போகுது. ஓகே செங்கி, நான் இப்ப போய் டீச்சர் கிட்ட என்னுடைய பேரை கொடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் கட்டு போய் அவனுடைய நேம மேம் கிட்ட கொடுத்துட்டு வந்தான். தெரியுமா செங்கி, டீச்சர் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, என் மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கான். இப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்கு. பாத்தியா மேம் என்ன சொன்னாங்கன்னு? தெரியவா, நம்ம போய் எலெக்ஷனுக்கு ரெடி ஆகலாம். அப்படி கட்டும் எலெக்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மார்க்ஸும் நல்லாதான் இருந்துச்சு. இப்ப அவனுக்கு எல்லாரும் ஓட் போடுறதுக்கான வழியதான் பாக்கணும். செங்கி, நாளைக்கு ஸ்கூல்ல நாம கேம்பெயின் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நாம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணணும். என்ன போஸ்டர் கட்டு? சிங்கி, நம்ம பெரிய பெரிய சார்ட் பேப்பர்ஸ்ல போஸ்டர்ஸ் ரெடி பண்ணணும். அதுல என்ன எழுதணும்னா வோட் ஃபார் கட்டுன்னு. அது கூடவே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீச்சையும் எழுதி வைக்கணும். அந்த ஸ்பீச் என்ன கட்டு? அட சிங்கி, நாம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும். அதை கேட்டு எல்லாருமே எனக்கே ஓட் பண்ணணும். ஆ கட்டு, எனக்கு புரிஞ்சுது. ஆனா கட்டு, இது ரொம்ப பெரிய வேலை இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது. ஆ, நீ சொல்றது கரெக்ட் தான் சிங்கி. இப்போ என்ன பண்றது? ஆ, ஐடியா. என்ன சிங்கி, என்ன ஐடியா? கட்டு, நான் போய் ஹரி குட்டி ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்றேன். அவங்க போஸ்டர் ரெடி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? ஆ, இது நல்ல ஐடியாதான். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை சீக்கிரமா நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிடும். சரி வா, அப்ப ஏன் லேட் பண்ற? நம்ம சீக்கிரமா போய் அவங்கள கூட்டிட்டு வரலாம். இப்போ நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் கட்டு செங்கிக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களுடைய வெப்சைட்ல இருந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் கட்டு செங்கி குட்டி ஹரியோட வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. நாலு பேரும் சேர்ந்து கட்டுவோட கேம்பெயினுக்காக போஸ்டர்ஸ் ரெடி பண்ணாங்க. வேலை செஞ்சு செஞ்சு நைட்டே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ போஸ்டரை ரெடி பண்ணிட்டோம், ஆனா இப்ப வரைக்கும் ஸ்பீச்சுக்கு தேவையான எதுவுமே செய்யல. ஆ கட்டு, ஆனா ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நாம நாளைக்கு கண்டிப்பா யோசிக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஐடியா தான் கிடைக்கும். குட்டி ஹரி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிங்கியும் படுத்து தூங்கிட்டான். கட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் அவனுடைய ஸ்பீச் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சிங்கி காலையில எழுந்துச்சு பாக்கும்போது கட்டு ஸ்டடி டேபிள உட்காந்துகிட்டு எதையோ எழுதிக்கிட்டு இருந்தான். ஏய் கட்டு, குட் மார்னிங். என்ன இது காலையிலேயே நீ என்ன எழுதிக்கிட்டு இருக்க? சிங்கி, நான் ஸ்பீச்சை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, நான் நிறைய விஷயத்தை எழுதிட்டேன். சூப்பர் கட்டு, இது நல்ல விஷயம்தான். ஃபைனலி உன்னுடைய ஸ்பீச்சும் ரெடி ஆயிடுச்சா? ஆமா சிங்கி, வேணும்னா பாரு, நான் தான் ப்ளூ ஹவுஸ் டீமோட கேப்டன் ஆக போறேன். அட அட கட்டு, இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. இன்னும் எலெக்ஷன் வேற நடக்கல. எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் சிங்கி, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா என்னுடைய போஸ்டர்ஸும் சூப்பரா இருக்கு, என்னுடைய ஸ்பீச்சையும் நான் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே கட்டு, ஆல் தி பெஸ்ட்.
ஸ்கூலுக்கு போய் பசங்க எலெக்ஷனுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா பசங்களும் அவங்கவுங்க போஸ்டர் எடுத்துக்கிட்டு ஸ்கூலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே நிறைய நாட்களும் போச்சு. அடுத்த நாள் முதல்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க பசங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிங்கி, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. என்னால நல்ல ஸ்பீச்சை கொடுக்க முடியும்ல? ஆமா கட்டு, நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்க, உன் மேல எனக்கு நிறைய நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிங்கி. அதுக்கப்புறம் கட்டுவ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பேச ஆரம்பிச்சான். கட்டுவோட கான்பிடன்ஸ பார்த்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டுவ பார்த்து கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. சிங்கி, என்னோட கவனம் எல்லாமே ரிசல்ட்லயே இருக்கு. யாரு ஜெயிப்பாங்கன்னே தெரியல. எதுவா வேணாலும் இருக்கட்டும் கட்டு, நீ செய்ய வேண்டியது செஞ்சிட்டல, இனிமே டென்ஷனா இருக்காத. கட்டு சிங்கி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிளாஸ்க்கு டீச்சர் வந்தாங்க. எல்லா பசங்களும் உடனே ரொம்ப சீரியஸா பார்த்தாங்க. பசங்களா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. கட்டுவோட டென்ஷன் இன்னும் அதிகமாச்சு. அப்போ டீச்சர் சந்தோஷமா சொன்னாங்க, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறது கட்டு தான் அப்படின்னு. அப்போ எல்லா பசங்களும் கட்டுவுக்காக கை தட்டி கொண்டாடினாங்க. பாத்தியா கட்டு, நான் சொன்னல நீ தான் ஜெயிப்பேன. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கட்டு, இப்ப நம்ம பார்ட்டி பண்ணியாகணும். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கியோட பர்த்டே. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம்தான் ஆயிருந்துச்சு. அப்போ சோஷியல் ஸ்டடியோட டீச்சர் பசங்களுக்கு ஒரு டூரை பிளான் பண்ணாரு. குழந்தைங்களா, லீவுக்கு முன்னாடி நாம ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போக போறோம். ஓல்டேஜ் ஹோம்? அது என்ன சார்? ஓல்டேஜ் ஹோம்னா வயசானவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் வீடு. ஏதோ ஒரு ரீசனால தனியா இருப்பாங்கல்ல, அப்புறம் அவங்க பிள்ளைங்க ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு ஃபேமிலியே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்க ஒரு நல்ல கேரிங் எல்லாம் கிடைக்கும். அங்க கூட இருக்கிறதுக்கு இவங்கள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. சார் கூட எல்லா பசங்களும் பஸ்ல ஏறி உக்காந்துக்கிட்டு எல்லாருமே சந்தியா விருத்தாசிரமுக்கு போனாங்க. அவங்க அங்க பார்த்தாங்க எத்தனை பேரு அவங்க ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுடைய கண்கள்ல ஏதோ ஒரு சோகம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கட்டு சிங்கியும் அப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிய எல்லாமே ஒன்னாதான் இருந்து பாத்துருக்காங்க. முதல் தடவையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இத்தனை வயசானவங்க ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த ஓல்டேஜ் ஹோமோட மேனேஜர் பசங்க எல்லாருமே வயசானவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. பசங்க அங்க வந்ததை பார்த்து அந்த தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பசங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே சிங்கி கட்டு ரெண்டு பேருமே அப்பா அம்மா கிட்ட அன்னைக்கு ட்ரிப்புக்கானத சொன்னாங்க. அப்ப கட்டுக்கோன்னு ஞாபகம் வந்துச்சு. அட சிங்கி, 2 நாளுக்கு அப்புறமா உன்னுடைய பர்த்டே வருதுல்ல? ஆமா, இன்னும் 2 நாள்ல சிங்கியோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷலான பிளான் போட வேண்டியதுதான். நீங்க கவலைப்படாதீங்க அம்மா, நான் எங்க சார் கிட்ட போய் இந்த ஐடியா பத்தி டிஸ்கஸ் பண்றேன். அடுத்த நாள் கட்டு கிளாஸ் ரூம்க்கு போன உடனே சிங்கியோட ஐடியாவை பத்தி சார் கிட்ட சொன்னான். சிங்கியோட ஐடியாவை கேட்ட உடனே சாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அட, இது ரொம்ப நல்ல ஐடியா. அந்த ஓல்டேஜ் ஹோமோட மேனேஜர் கிட்ட நான் பேசுறேன். கட்டு சிங்கி ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க, சிங்கியோட பர்த்டேவை இந்த தடவை ஓல்டேஜ் ஹோம்ல தான் கொண்டாட போறோம் அப்படின்னு. அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்த நாள் சாயந்தரம் அவனுடைய வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணான். கடைசியில அன்னைக்கு சிங்கியோட பர்த்டேவும் வந்துருச்சு. காலையில எழுந்துச்ச உடனே சிங்கி அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வணக்கம் வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். ஹாப்பி பர்த்டே சிங்கி. ஹாப்பி பர்த்டே சிங்கி. நீ கொஞ்சம் பாரு, அந்த டேபிள்ல என்ன இருக்குன்னு. சிங்கி உடனே அந்த டேபிள் கிட்ட போனான். அப்போ அங்க ஒரு கலர்ஃபுல்லான பேப்பர்ல எதையோ பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல எழுதி இருந்துச்சு, ஹாப்பி பர்த்டே சிங்கி. அட வாவ், சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதுல என்ன இருக்கு? அத திறந்து தான் பாரு. சிங்கி ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட அத ஓபன் பண்ணா. அதுல ஒரு புக் இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனல் வுமன் ஆஃப் இந்தியா. இந்த புக்ல மதர் தெரசா, கிரண் பேடில இருந்து மேரி கோமர், இந்திரநோய் வரைக்கும் லைஃப் ஸ்டோரி இருக்கு. உன்கிட்டயும் அந்த ஸ்பார்க்க நான் பாக்குறேன். நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த நாட்டுக்கு சொசைட்டிக்கு நல்லது பண்ணுவ. தேங்க்யூப்பா, இந்த பர்த்டே கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கி கட்டு அப்பா அம்மா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனாங்க. எல்லாருமே பூஜையை செஞ்சாங்க.
அப்ப பூசாரி எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தாரு. அப்ப கட்டுக்கு சார் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. கட்டு சார் கிட்ட போன்ல பேசிட்டு அப்பா அம்மா அப்புறம் செங்கி கிட்ட சொன்னா, அப்பா சார் இப்பதான் கால் பண்ணாரு, அந்த ஓல்டேஜ் ஹோம் அவங்க செங்கியோட பர்த்டே நம்ம அங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாமா. அடடா, எனக்கு சிங்கியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்க போகுது. சிங்கியும் அம்மாவும் இதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் பர்த்டே பார்ட்டிக்காக கேக், பலூன்ஸ், ஃப்ளவர்ஸ் இப்படி எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க. சாயந்தர நேரத்துல சிங்கி கட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே சிங்கிக்கு விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு கிளம்பினாங்க. எல்லாருமே அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஓல்டேஜ் ஹோமோட மேனேஜர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சிங்கியோட பர்த்டே பார்ட்டி பத்தி சொன்னாங்க. அப்ப அந்த வயசானவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி ஹால்க்குள்ள வந்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டே சிங்கி. பிரபா சார் உன்னோட ஐடியா பத்தி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. நீ குழந்தைங்களோட பார்ட்டிய செலிப்ரேட் பண்றதுக்கு இங்க எல்லாருமே எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க. அப்போ சிங்கி பார்த்தா அந்த வயசானவங்க முகத்துல எல்லாம் பயங்கரமான சந்தோஷம் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு போற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அம்மா டேபிள்ல கேண்டில் கேக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா கட்டுவும் கட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ரூம டெக்கரேட் பண்ணாங்க. சிங்கி கேக்க கட் பண்ணா. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கட்டுவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பிளேட்ல கேக், வேஃபர்ஸ், சமோசா அப்புறம் நிறைய நிறைய சாப்பாடு பொருளை வச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா அந்த வயசானவங்க எல்லாருக்குமே அதை சாப்பிட கொடுத்தாங்க. ஒரு பக்கம் கட்டுவோட ஃப்ரெண்ட் ஹரி ரவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்பீக்கர்ஸ கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு ராக்கிங் சாங்க போட்டு கட்டுவும் கட்டுவோட ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து அப்பா அம்மா சார் அப்புறம் வயசானவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப எல்லாரும் கைய தட்டி அவங்க எல்லாரையுமே உற்சாகமும் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாட்டு நின்னுடுச்சு, கரண்ட்டும் போயிடுச்சு, எல்லா பக்கமும் இருட்டுதான். அட என்ன ஆச்சு? ஓ காட், இந்த பவர் கட் எப்பதான் ஆகணுமா? வர வர பவர் கட் ரொம்ப அதிகமா இருக்கு. கரண்ட் போகுது, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருது. ஓ நோ, பாட்டி என்ஜாய் பண்ணவே முடியாதே. அப்ப அங்க இருக்கிற தாத்தா ஒருத்தர் சொன்னாரு, அட இதுக்கு போய் பார்ட்டி பண்ணாம இருக்க முடியுமா? இது சிங்கியோட ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி. அந்த தாத்தா அவரு கூட இருந்த இன்னும் சில பேரோட உள்ள போனாரு. 5 நிமிஷத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய கேண்டில்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பாத்துக்கிட்டே இருக்கும் போது ரூம்ல எல்லா இடத்துலயும் எல்லாருமா சேர்ந்து கேண்டில பத்த வச்சாங்க. இப்போ லைட்டை விட அந்த கேண்டில் வெளிச்சமே அதிகமா இருந்துச்சு. அப்போ இன்னொரு தாத்தா பழைய காலத்து ஜெமினி கணேஷன் பாட்டு ஒண்ணு பாட ஆரம்பிச்சாரு. அப்ப மத்தவங்க எல்லாருமே கைய தட்டி அந்த சாங்குக்கு பீட் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை முத மாதிரியே மாறிடுச்சு. அப்போ இன்னொரு தாத்தா கிருஷ்ணரோட ஒரு பஜனை பாட்டை பாடினாரு. இன்னொரு தாத்தா புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருந்தாரு. அந்த புல்லாங்குழல் இசை எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மறுபடியும் அங்க கரண்ட் வந்த உடனே எல்லாருமே சிங்கிக்கு நிறைய நிறைய விஷ் பண்ணாங்க. குழந்தை, பல வருஷத்துக்கு அப்புறமா எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தோணுச்சு, நாங்க எல்லாருமே எங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்கிற மாதிரி. நீ உண்மையிலேயே எங்க எல்லாருடைய மனசையும் ஜெயிச்சிட்டம்மா. ஆமாமா சிங்கி, அந்த கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையுமே கொடுக்கட்டும். உன்ன மாதிரி இருக்கிற பசங்க தான் நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த சமாஜத்துக்காக நிறைய நிறைய உழைக்கிறவங்க, நிறைய நல்லதையும் செய்யறவங்க. ஆமா சிங்கி, கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க. உன்ன மாதிரி குழந்தைதான் நாளைக்கு பெரியவங்களாயி இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணுவாங்க. இத எல்லாத்தையுமே கேட்டு சிங்கியோட அப்பா அம்மாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சிங்கி, இவங்களுடைய பாசமும் ஆசீர்வாதத்துக்கும் முன்னாடி பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இருக்காதுல? அது கேட்டு சிங்கியோட முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சது. அப்ப எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சொன்னாங்க, ஹாப்பி பர்த்டே சிங்கி. சயின்ஸ் லேப். பசங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லா பசங்களும் கவனமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, ஹைட்ரஜனோட 2 அணுக்கள் அப்புறம் ஆக்சிஜனோட 1 அணு சேர்ந்து வாட்டர் அப்படின்னா தண்ணி உருவாகும். இதுதான் பானியோட கெமிக்கல் ஃபார்முலா. ஆனா சார், இதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு? இதெல்லாம் சயின்ஸ் லேப்ல நடக்கும் சார். ஹைட்ரஜனை கண்ணால பார்க்க முடியுமா? இல்ல, இது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும்.
அத டிஃபரண்டான எந்திரத்தால பார்க்க முடியும். ஒன்னு பண்ணலாம், இந்த வெள்ளிக்கிழமை உங்க எல்லாரையும் நான் சயின்ஸ் லேபுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க எல்லா கேள்விக்கு ஆன்சர் அங்க கிடைக்கும். ஓகே சார். அப்புறம் வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு. குழந்தைங்களா, நாம எல்லாரும் சயின்ஸ் லேபுக்கு போலாம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லேப்ல எதையும் நீங்க தொடவே கூடாது. பார்க்கணும், அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். அங்க உங்களுக்கு எல்லாத்த பத்தி சொல்லி தருவாங்க. எல்லாரும் ஒரு லைன்ல நின்று டெக்கரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே சார். கொஞ்ச நேரத்துல எல்லா பசங்களும் லைனா சயின்ஸ் லேப் குள்ள போனாங்க. அங்க போனதும் எல்லா பசங்களும் அப்படியே எல்லாத்தையும் வாய் பொளந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா டேபிள்லயும் ஏதோ பெரிய பெரிய எந்திரங்கள். டீச்சர் மைக்ரோஸ்கோப்ப காட்டி பசங்க கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதோ மைக்ரோஸ்கோப், இத தமிழ்ல நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. இத வச்சு நம்ம கண்ணுல ரொம்ப சின்னதான நுண்ணோக்கில பாக்கலாம். கண்ணுல பார்க்க முடியாத எல்லாத்தையும் நாம இதுல இருந்து பார்க்கலாம். இத ஆண்டனி வான் லெவன் ஹாக்கிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. ஜியாலஜி அப்புறம் பாட்னியில சின்ன பொருட்களை பார்க்கறதுக்கு இத யூஸ் பண்ணுவாங்க. இத லென்ஸ் யூஸ் பண்ணி நாம ஜூம் பண்ணி பார்க்கலாம். வாவ், இது உண்மையிலேயே சூப்பர் சார். நான் அதுக்குள்ள வந்து பார்க்கலாமா? ஆமா கண்டிப்பா. ஒருத்தர் ஒருத்தரா உள்ள என்ன இருக்குன்னு நீங்க போய் பார்க்கலாம். தண்ணியோட ஒரு டிராப்ல என்னென்ன நுண்ணுறுக்கள் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டீச்சர் சொன்னாங்க, மைக்ரோஸ்கோப் பார்த்து முடிஞ்சிச்சுன்னா நாம முன்னால போலாம். ராசாயனம் அப்படின்னா கெமிக்கல் எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். போலாமா? எஸ் சார். வாங்க, முதல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு பொருளை நான் காட்டுறேன். இந்த ரவுண்ட் டியூப் இருக்குல்ல, இத டெஸ்ட் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இத ஹோல்டர்ல புடிச்சிப்பாங்க. சூடாகும் போது கை சுடாம இருக்கிறதுக்கு பாருங்க. எல்லா பசங்களும் டெஸ்ட் டியூப கையில வச்சு பார்த்தாங்க. இப்போ இத பாருங்க, இது மெஷர்மென்ட். இது டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். 10 ml ல இருந்து 500 ml வரைக்கும். இத வச்சு என்ன பண்றது சார்? இத வச்சு சரியான அளவுக்கு நம்ம கெமிக்கல்ல எடுத்துக்கலாம். இங்க எவ்வளவு ஃபார்முலா எல்லாம் பண்றாங்களோ அத 1 ml வரைக்கும் தான் எடுத்து உபயோகிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா உண்டாகும். ஞாபகம் இருக்கா நான் உங்களுக்கு தண்ணியோட ஃபார்முலா சொன்னல்ல? எஸ் சார், H2O. வெரி குட். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இப்ப பாருங்க, கம்பி வலை. ஒரு தடவை இந்த ஜாரை சூடு பண்ணும் போது ஒரு தடவை அந்த கிளாஸ் உடைஞ்சு நம்ம கிட்ட வரலாம். டைரக்டா கிளாஸ்ல விழாம இருக்கிறதுக்கு இத நாம எடுத்துப்போம். அதுல ஹீட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்களா சார்? ஆ, குழந்தைங்களா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா கேஸ்ல சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பாத்திரம் ரொம்ப சூடா இருக்கும். ஒருவேளை அது ரொம்ப குவாலிட்டியா நல்லதா இருக்கலன்னா அது உடஞ்சிரும். அதனால கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற எல்லாமே கண்ணாடியா இருக்கும். ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஓகே சார். இத பாருங்க, இதா ட்ரைபாட் ஸ்டாண்ட். இதுக்கு 3 கால் இருக்கும், அதனால ட்ரைபாட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலதான் அந்த கண்ணாடிய வைப்பாங்க, கீழே லேம்ப போடுவாங்க. இருங்க, செட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டீச்சர் ட்ரைபாட் ஸ்டாண்ட எப்படி வைக்கிறதுன்னு சொன்னாரு. மத்த பசங்களும் அதை செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ பண்டி கேட்டா, அந்த கலர் கலர் பைப் எல்லாம் எதுக்கு சார் வச்சிருக்காங்க? அது வண்ண வண்ணத்துல இருக்கவே இருக்காது. அது உள்ள இருக்கிற கெமிக்கல் கலர். அத வெவ்வேறு கண்ணாடி அப்புறம் வெவ்வேறு பொருட்கள்னு சொல்லலாம். எப்படி இந்த பியூரேட் பீபேட் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு இப்போ அவசியமே இல்லை. நீங்க எல்லாரும் கத்துக்கோங்க சயின்ஸ் லேப்ல எப்படி வேலை பண்றதுன்னு. ஓகே சார். இங்க 9th அப்புறம் இருக்கிற எல்லா குழந்தைங்க இங்க வந்து பிராக்டிக்கல் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் பண்ணலாம், பெரியவங்க ஆனதும். சார், நாம சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படினா இந்த மாதிரி லேப்ல தான் வேலை செஞ்சாகணுமா? ஆமா குழந்தைங்களா, இங்க தான் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு பெரிய ப்ரோசஸ் இருக்கு. இப்போ நீங்க சின்ன பசங்க. அப்போ அங்க லேப் அசிஸ்டன்ட் வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். குழந்தைங்களா, இது நம்ம லேபோட அசிஸ்டன்ட். இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. குழந்தைங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்கள பாதுகாப்பாக இங்கே பார்த்துப்பாங்க. ஏன்னா வேற கெமிக்கலை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பொருளை இவங்க சொல்லித்தருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் குழந்தைங்களா. வாங்க, உங்களுக்கு ஜுவல்லன் டூபை காட்டுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கும் இது. வாங்க, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பேலன்ஸை காட்டுறேன். இது காய்கறி விக்கிற அந்த அண்ணன் கிட்டயே இருக்குமே. நீங்க சரியா சொன்னீங்க, இது அதான். அங்க பெரிய பெரிய மெஜர்மெண்ட் பண்ணுவாங்க, இங்க சின்ன சின்ன மெஜர்மெண்ட்டுக்கும் டிஜிட்டல் டிவைஸ் வந்திருக்கு. அந்த பாட்டில் எல்லாம் நீங்க கலர் ஒப்பி வச்சிருக்கீங்களா சார்?
அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் சிரிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல குழந்தைங்களா, அது வெவ்வேறு கெமிக்கல் ரசாயனம், அது பாட்டில போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே கண்ணாடி பாட்டிலே ஏன் சார் வைக்கிறாங்க? ஏன்னா சில பொருட்கள் எரிய தோண்டும், அப்படின்னா பர்ன் ஆகும். பிளாஸ்டிக்ல போட்டு வச்சா அது எரிஞ்சு போயிடும், அதனால அதை கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. வாவ், ஆனா இதே ஸ்டீல் இல்லைன்னா இரும்பு பாத்திரத்துல கூட கொண்டு போய் வைக்கலாம் இல்ல சார்? சில மெட்டீரியல்ஸ் உலோகத்துல கூட ரியாக்ட் பண்ணும், அதனால அதுலயும் வைக்க முடியாது. டீச்சர் தூரத்துல நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. பசங்க கேக்குற டவுட்டை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன், நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட்டா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க எல்லாருக்கும் இதுவே போதும்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் சருக்கு தேங்க்யூ சொல்லுங்க, நாம இப்ப கிளாஸுக்கு திரும்பி போய் ஆகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ குழந்தைங்களா. இந்த மாதிரி எல்லா பசங்களும் மறுபடியும் லைன் கட்டி அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஸ்கூலின் புது யூனிஃபார்ம். ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் கட்டு சிங்கி ரெண்டு பேருக்குமே டிவி பாக்குறது ஒரு பொழுதுபோக்கா மாறுச்சு. ஸ்கூல் டேஸ். இந்த கதையில ஒரு ஊர்ல இருக்கிற போர்டிங் ஸ்கூல், அங்க இருக்கிற நாலு ஸ்டூடெண்டோட கதை வந்துச்சு. கட்டு சிங்கிக்கு அங்க இருக்கிற அந்த போர்டிங் ஸ்கூல், அங்க இருக்கிற பசங்க என்ஜாய் பண்றது எல்லாமே பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கும் கட்டு சிங்கி ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே டிவிய ஆன் பண்ணாங்க. அட, முதல்ல ஸ்கூல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறமா டிவிய பாருங்க. ஆனா அதுக்குள்ள ஸ்கூல் டேஸோட இன்னைக்கு எபிசோடு மிஸ் ஆயிடும், இந்த ஷோவை என்னால மிஸ் பண்ணிக்கவே முடியாதுமா? அப்படி என்ன இருக்கு அதுல? அதுல ஒரு போர்டிங் ஸ்கூல், நாலு ஸ்டூடெண்டோட கதை வருதுமா? எல்லா கிளாஸ்லயும் எல்லா பசங்களும் எப்பவுமே இந்த ஷோ பத்தி தாமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே, நான் உங்க ரெண்டு பேருக்கு உள்ள போய் சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி அந்த ஷோவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டு, ஸ்கூல் டே ஷோல இருக்கிற பசங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்கல்ல, அவங்க போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம பாரு. ஆமா, அவங்க ஸ்கூலோட யூனிஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்பவே போர் ஆயிடுச்சு. அடே, ஏன் போர் ஆச்சு? இருக்காத பின்ன சிம்பிளா ஒரு ஒயிட் ஷர்ட், அதுக்கப்புறம் நேவி ப்ளூ பேண்ட், அப்புறம் உங்களுக்கு நேவி ப்ளூ ஸ்கர்ட். அதுல எந்த டிசைனும் இல்ல, எந்த எம்ப்ராய்டரி இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, இந்த ஷூல அவங்களோட ஸ்கர்ட் பாத்தியா, மரூன் அப்புறம் ஒயிட் செக்டு போட்டிருக்குல்ல. ஆமா, எனக்கு அவங்க யூனிஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம நான் ஜீன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போக போறேன். அடே இல்ல கட்டு, ஸ்கூலுக்கு எப்பவுமே யூனிஃபார்மோட தான் நம்ம போகணும் அப்படின்னு சிங்கி கட்டுவுக்கு யூனிஃபார்ம்னா என்ன அப்படிங்கறத புரிய வச்சா. கட்டு அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். கூட சாயந்தரம் கட்டு கிரவுண்ட்ல போய் விளையாடிக்கிட்டு இருந்தான். சிங்கி அம்மா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு ஏதோ பொருள் வாங்க போனான். கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிச்சான் கட்டு. ஆனா அப்படி டைவ் அடிச்சதுல அவனுடைய துணி கிழிஞ்சு போச்சு. உடனே வீட்டுக்கு வந்து அவன் சிங்கிக்கு ஒரு கால் பண்ணான். சிங்கி இப்பவும் அவங்க அம்மா கூட மார்க்கெட்ட தான் இருந்தா. சிங்கி, கிரிக்கெட் விளையாடும் போது என்னுடைய ஸ்போர்ட் டி ஷர்ட் கிழிஞ்சு போச்சு. மார்க்கெட்ல இருந்து வரும்போது நீயும் அம்மாவும் எனக்கு ஒரு ஸ்போர்ட் டி ஷர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே கட்டு. அப்புறம் இந்தியன் ஜெர்சி மாதிரி தான் எடுக்கணும் எனக்கு அந்த டி ஷர்ட், எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி சரி, எனக்கு அது தெரியும். சிங்கியும் அம்மாவும் இந்தியன் டீமோட ஜெர்சிய கட்டுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. அதுல எழுதியிருந்த பேரு விராட் கோலி. வீட்டுக்கு வந்து அம்மாவும் சிங்கியும் அந்த டிஷர்ட்டை காட்டின உடனே கட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்குள்ள அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. கட்டு டிஷர்ட் போட்டு அப்பா கிட்ட காட்டினான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டான், அப்பா டிஷர்ட் எப்படிப்பா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு கட்டு, இந்த ப்ளூ கலர் உனக்கு சூட் ஆகுது. இந்தியன் டீம் ஜெர்சி எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அம்மா எல்லாரையுமே டின்னருக்காக கூப்பிட்டாங்க. எல்லாருமே டைனிங் டேபிள்ல வந்து டின்னர் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிடும் போது யூனிஃபார்ம் பத்தி கட்டு அப்பா கிட்ட கேட்டான். அப்பா, ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த யூனிஃபார்ம் எதுக்குப்பா? அட, திடீர்னு உன் மனசுல இந்த சந்தேகம் எதுக்கு? ஆக்சுவலி எங்க ஸ்கூலோட யூனிஃபார்ம் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. நான் சிங்கி கிட்ட சொன்னேன், நமக்கு பிடிச்ச ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டுட்டு போனா இவ்வளவு நல்லா இருக்கும்னு. இல்லப்பா, நான் இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணப்பா, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போக ஒரு ரீசன் இருக்கும்னு. ஆனா அதை அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கட்டு, ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாரையும் டிஃபரெண்டா பண்ணாம ஒண்ணா இருக்கிற மாதிரி காட்டும், அது ஒரு ஐடென்டிட்டி. அப்படினா சரி சொல்லு, நீ இந்தியன் டீமோட ப்ளூ ஜெர்சி எதுக்கு போட்டுக்கற சொல்லு. கிரிக்கெட்ல ஏதாச்சும் வேற கலர்ல டி-ஷர்ட் போட்டு விளையாடல? அந்த டி-ஷர்ட்ட போட்டதுமே எனக்கு தோணுது, நான் இந்தியன் டீம்ல இருக்கேன்.
அது ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்துருதுப்பா. சரியா சொன்ன. அதே மாதிரிதான் யூனிஃபார்மும். அது ஸ்கூலா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் நேஷனல் டியூட்டி, போலீஸ், ஆர்மி, இந்த மாதிரி நாம ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட பகுதியா இருப்போம். அது போடும்போது உள்ள ஒரு கர்வம் உண்டாகும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்கூல நாம ரெப்ரசென்ட் பண்றோம், அதனாலதான் நம்மளுடைய பிஹேவியர் அவ்வளவு நல்லா இருக்கு. சரியா சொன்ன. கட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டான் ஸ்கூல் யூனிஃபார்ம்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்போ கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போனதுமே அவங்க எல்லா பசங்களோட சேர்ந்து காலையில பிரேயருக்காக லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பிரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரின்சிபல் மேடம் பசங்களுக்கு ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. பசங்களா, இந்த வருஷம் நம்ம ஸ்கூலோட சில்வர் ஜூப்ளியை நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த ஸ்கூல ஆரம்பிச்சு இந்த வருஷத்துக்கு 25 வருஷம் ஆகுது. எல்லா பசங்களுமே கை தட்டினாங்க. இந்த 25வது வருஷத்தை நாம செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு புது கலர்ல புது டிசைன்ல யூனிஃபார்ம நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். அந்த புது யூனிஃபார்ம் நிறைய ரீட்டெயில் ஷோரூம்ல இப்போ அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நீங்க எல்லாருமே அந்த புது யூனிஃபார்ம்ல தான் ஸ்கூலுக்கு வரணும், புரிஞ்சுதா? இத கேட்டதுமே எல்லா பசங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு, புது யூனிஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கட்டு சிங்கி அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லஞ்ச் பீரியட்ல ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. புது யூனிஃபார்ம் விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட்டும் ப்ளூ பேண்ட்டும் போட்டு போட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஒருவேளை நம்மளுடைய யூனிஃபார்ம் அந்த ஸ்கூல் டே ஷோல வரதுல அந்த யூனிஃபார்ம் மாதிரி இருந்தா? ஸ்கூல் டேஸ்ல அவங்க எல்லாரும் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். அடுத்த நாள் கட்டு சிங்கி அப்புறம் அப்பா அம்மா புது யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போனாங்க. முத தடவையா எல்லாருமா சேர்ந்து புது யூனிஃபார்ம பார்த்தாங்க. கட்டு சிங்கிக்கு அந்த நேவி ப்ளூ இருக்கிற இடத்துல டார்க் கிரேவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மண்டே காலையில கட்டு சிங்கி ரெண்டு பேருமே புது யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்னாங்க. கட்டு டார்க் கிரே பேண்ட் போட்டிருந்தா, கிரீம் கலர் ஷர்ட் போட்டிருந்தான், கூடவே டார்க் கிரேல அவன் டையும் கட்டியிருந்தான். அவனுடைய பாக்கெட்ல ஸ்கூலோட புது லோகோவோட எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க. சிங்கியும் கிரீம் ஷர்ட் தான் போட்டிருந்தா, அவளுடைய பாக்கெட்லயும் ஸ்கூல் லோகோ எம்ப்ராய்டரி போட்டிருந்துச்சு, கூடவே டார்க் கிரே, லைட் கிரே, அப்புறம் செக்குடு போட்டிருந்தா ஷர்ட் போட்டிருந்தா. அந்த ஸ்கர்ட்டோட டிசைன் ஸ்கூல் டே ஷோல வர ஸ்கர்ட்டோட டிசைன் மாதிரியே இருந்துச்சு. அவங்களுடைய கலர் மெரூன், அப்புறம் இங்கு கிரே. அட சிங்கி, சூப்பர், உன்னோட யூனிஃபார்ம் ஸ்கூல் டேஸ்ல வர மாதிரியே இருக்கு. ஆமா கட்டு, அப்புறம் உன்னுடைய இந்த புது யூனிஃபார்மும் ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியுது. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனப்போ கூட இருக்கிற பசங்களும் புது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எக்ஸைட்மெண்டோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ நாம ஏதோ புது ஸ்கூலுக்கு வந்த மாதிரியே தோணுதுப்பா. ஆமா, எனக்கு இந்த புது யூனிஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இந்த யூனிஃபார்ம் போரிங் யூனிஃபார்ம்னு நான் சொல்லவே மாட்டேன். இத போட்ட உடனே எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல் வருது. இப்படி பசங்க எல்லாருமே சந்தோஷமா அவங்க புது யூனிஃபார்ம்ல ஸ்கூல அட்டெண்ட் பண்ணாங்க. அவங்க முகத்துல ஒரு புதுவிதமான சந்தோஷம் இருந்துச்சு. கட்டு சிங்கி அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாங்க. கட்டு சிங்கி அவங்க ரூம்ல படுத்திருந்தாங்க, படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்ல டிவியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கட்டுவோட கவனம் டிவியில வர ஒரு ஆட் மேல போச்சு. சிங்கி பாத்தியா, எவ்வளவு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அது. ஆமா கட்டு, சிட்டில இது புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல. சிங்கி சிங்கி, நம்மளுடைய சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்லையா? இந்த தடவை சம்மர் ஹாலிடேஸ்ல நாம எங்கேயும் போகவே இல்ல. அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போல சொல்லாமா? கட்டு, நீ உண்மையதான் சொன்ன. இந்த தடவை அப்பாவுக்கு ஆபீஸ்ல நிறைய வொர்க், அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அப்பா அம்மா நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போகலல்ல. வீட்லயே இருந்து செம்ம போர். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் போகும்போது எல்லாரும் அவங்க எங்க எங்க போனாங்கன்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவங்க எங்க போனாங்க, யார பார்த்தாங்க, எது பார்த்தாங்க, இப்படி எல்லாம். ஆனா நம்ம கிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத கட்டு, நம்ம அம்மா கிட்ட போய் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த தடவை அம்மா கிட்ட பேசியே ஆகணும் அப்படி சொல்லி கட்டு சிங்கி ரெண்டு பேருமே அம்மாவோட ரூமுக்கு போனாங்க. அம்மா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு அம்மாவை பார்த்தா, சிங்கி கிட்ட ஏதோ செய்கையில சொன்னான். சிங்கியும் கட்டு என்ன சொல்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்ன விஷயம், என்ன வேணும் உங்களுக்கு? இல்லம்மா,
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல பசங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்மா, வேற எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை செய்யணுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். அப்படி நான் பூரா கட்டுச்சிக்கு ரெண்டு பேரும் அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படியே மதிய நேரமும் ஆச்சு. சரி பசங்களா, கொஞ்சம் சொல்றீங்களா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் வேணும்? கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சாங்க. அட சொல்லுங்க பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, எங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும். ஆமாம்மா, எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்லை. ஆனா இந்த தடவை நீங்க எங்கேயுமே எங்களை வெளியில கூட்டிட்டு போகவே இல்லை. சண்டே அப்பாவுக்கு ஹாலிடே தானே, பிளீஸ் ஒரு நாளாவது எங்களை சுத்தி காட்டலாம்ல, பிளீஸ் ஒரே ஒரு நாள் தான். பசங்க கெஞ்சி கேக்குறத பார்த்து அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி பசங்களா, நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட வந்ததும் பேசிடுறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி நல்ல பசங்களா எப்பவுமே இருக்கணும், சரியா? ஆமா கண்டிப்பா, நாங்க எப்பவுமே நல்ல பசங்களா தான் இருப்போம், ப்ராமிஸ். ஆமாமா கண்டிப்பா. அம்மா அதை பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. கட்டு சிங்கி அப்பா பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. ஓஹோ, இன்னைக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆபீஸ்ல எவ்வளோ வேலை. எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு நான் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்பா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தலை பிடிச்சி விடுறேன், அதுல உங்களுக்கு டயர்டெல்லாம் கொஞ்சம் போயிடும். அட என்ன விஷயம், கவனிப்பலா பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள அங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் போறத பத்தி பேசலான்னு தொடங்குறதுக்குள்ள அப்பா சொன்னாரு, குழந்தைங்களா, என்கிட்ட உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா, சொல்லுங்கப்பா, என்னப்பா அது குட் நியூஸ்? அட சிட்டில புதுசா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓபன் ஆயிருக்குல்ல, அதுக்கு என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கு. ஆபீஸ்ல நான் எக்ஸ்ட்ரா வர்க் பண்ண அத பார்த்து சந்தோஷப்பட்டு ஆபீஸ்ல எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அத கேட்ட உடனே பசங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எதுக்கு யோசிக்கணும், நாம சண்டே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக போறோம். ஆமாப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சண்டேவும் வந்துருச்சு. கட்டு செங்கி ரெண்டு பேருமே காலையிலேயே குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அப்பா கார் புக் பண்ணாரு, அதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா புக் பண்ண அந்த காரும் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் அந்த கார்ல ஏறி உட்காந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கிளம்புனாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் போன உடனே அப்பா கேட்ல போய் டிக்கெட் காட்டினாங்க. அப்போ கட்டு சிங்கி, அட வாவ் சிங்கி, பாத்தியா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு, என்னால பொறுமையா இருக்கவே முடியல, இப்போ போய் விளையாடணும் போல இருக்கு. ஆமா கட்டு, நம்ம எல்லாருமே இந்த எல்லா ரைட்ஸ்லயும் போனோம், ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். அதுக்குள்ள அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்க வந்துட்டாங்க. கட்டு சிங்கி கிட்ட சொன்னாங்க, அட கட்டு சிங்கி, இங்க எதுக்கு நிக்கிறீங்க, வாங்க உள்ள போலாம், நீங்க வெயிட் பண்ணதோ போதும். கட்டு சிங்கி ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ள போனாங்க. கட்டு சிங்கி ரோலர் கோஸ்டர், பம்பர் கார்ஸ், இப்படி எல்லா ரைட்ஸ்லயும் சந்தோஷமா விளையாடினாங்க. அவங்க ரெண்டு பேரும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க அம்மா கூட பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அப்பா எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தா கட்டு சிங்கி, ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வா இருப்பீங்க, சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, நல்ல எனர்ஜெட்டிக்கா இருங்க, அப்பதான் நல்லா ரைட் பண்ண முடியும். ஆமா பசங்களா, அப்பா சொல்றது உண்மைதான். கட்டு சிங்கி சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அப்போ சிங்கி தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய டென்ட்டை கவனிச்சான். அதுல மேஜிக் ஷோ அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவ அதை பார்த்து கட்டு கிட்ட சொன்னா, அட கட்டு பாத்தியா, அந்த டென்ட்குள்ள ஏதோ மேஜிக் ஷோ நடக்குது போல இருக்குது, எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஹா சிங்கி, நீ சரியாதான் சொல்ற, வா நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், அங்க கூட்டிட்டு போக சொல்லி. கட்டு சிங்கி அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா எங்க ரெண்டு பேரையும் அங்க கூட்டிட்டு போங்களேன், அதுவும் அந்த டென்ட்குள்ள மேஜிக் ஷோ நடக்குது, அந்த மேஜிக் ஷோ பார்க்கணும் ப்ளீஸ். ஆ கண்டிப்பா வாங்க போகலாம் இந்த மேஜிக் ஷோ பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேக வேகமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உடனே அந்த டென்ட்குள்ள போனாங்க. அப்பா மேஜிக் ஷோக்கு 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கட்டு சிங்கி அந்த டென்ட்குள்ள போன உடனே ரெண்டு பேருமே சந்தோஷமா சொன்னாங்க, வாவ்
அப்பா அம்மா, இந்த டென்ட் உள்ள எவ்வளவு பெருசா இருக்குல்ல? ஆமாமா, இது எவ்வளவு பெருசா இருக்குல்ல? டென்ட்குள்ள ஒரு ஸ்டேஜ் வச்சிருந்தாங்க. அதை சுத்தி நிறைய நிறைய சேர்ஸ் வச்சிருந்தாங்க. கட்டு, சிங்கி, அப்பா அம்மா கூட அந்த எல்லா சேர்ஸ்லயும் போய் உட்காந்துட்டாங்க. சிங்கி, பாத்தியா, இந்த இடம் பார்க்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி இந்த மேஜிக் ஷோவும் சூப்பரா இருக்க போகுது. நீ உண்மையதான் சொல்ற கட்டு, இங்க உண்மையிலேயே செம்ம என்ஜாய் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்போ ஸ்டேஜுக்கு ஒரு அங்கிள் வந்திருந்தாரு. அவரு பிளாக் கலர்ல சூட் போட்டிருந்தாரு. தலையில பிளாக் கலர்ல தொப்பி இருந்துச்சு. அதே மாதிரி கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்துச்சு. வாவ் சிங்கி, அங்க பாரு, எனக்கு தோணுது அவருதான் மேஜிஷியன். அவர்தான் இப்ப மேஜிக் ஷோவை நடத்த போறாரு. நிறைய நிறைய மேஜிக் செஞ்சு காட்டுவாரு போல. ஆமா கட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது. அங்க எல்லாருக்குமே டாஃபி அப்புறம் சாக்லேட்டா ரொம்ப பிடிக்குமா? கட்டு சிங்கி கூட அங்க இருந்த எல்லா பசங்களும் சேர்ந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த மேஜிஷியன் சிரிச்சாரு. அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டிக் அவர் தூக்கி போட்டதுமே அங்க சாக்லேட்ஸ் மழையே பேஞ்சு கொட்ட ஆரம்பிச்சது. கட்டு சிங்கியும் நிறைய சாக்லேட்ஸ மடியில புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மேஜிஷியன் மறுபடியும் ஸ்டிக்க தூக்கி போட்டு பிடிச்ச உடனே அவருடைய இன்னொரு கையில ஒரு அழகான பூக்கொத்து வந்துச்சு. அவர் ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து அந்த பூவை சிங்கி கிட்ட கொடுத்துட்டாரு. இந்தா செல்லம், இது உனக்கு. Thank you so much, magician uncle. சிங்கி அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அந்த மேஜிஷியன் அவருடைய ஹேட்டை கழட்டிட்டாரு. அந்த ஹேட்டை மேஜிக் ஸ்டிக்கால சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹேட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே கை தட்டினாங்க. அப்படி மேஜிக் ஷோவும் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கி ரெண்டு பேரும் அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியில வந்துட்டாங்க. சொல்லுங்க குழந்தைகளா, அம்யூஸ்மென்ட் பார்க் உங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மா, தேங்க் யூ சோ மச் எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா, எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாலு பேருமே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பனிக்கட்டி பந்து. இது வெயில் காலம். பயங்கரமா வெயில் அடிச்சதுக்கு அப்புறமா சூரியன் இப்போ மூழ்கிக்கிட்டு இருந்தான். அப்போ கட்டு சிங்கி அவங்க ரூம்ல இருக்கிற கூலர் முன்னாடி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா அவங்கள எழுப்ப வந்தாங்க. கட்டு சிங்கி, எழுந்திரீங்க, மணி 5 ஆகுது. வெளியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க விளையாட வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கட்டு சிங்கியோட தூக்கமே தெரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்காக பாத்ரூம் போனாங்க. ஹால்ல உட்காந்துருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே அம்மா குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி, இந்த ரோஸ் மில்க் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. அடாட, பரவாயில்ல பசங்களா, இந்த ரோஸ் மில்க் குடிச்சா வெளியில எப்படியும் வெயில விளையாட போறீங்கல்ல, அப்போ நீங்க டீஹைட்ரேட் ஆகாம உங்களுக்கு இது ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அதனாலதான் இதை கொடுத்தேன். அப்படி அம்மா பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கட்டு சிங்கி வந்தாங்க. ஏய் குட்டி, வாங்க போலாம், நாம நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போலாம். அங்க நிறைய நிறைய ஊஞ்சல் எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் நான் நம்மளுடைய பேட்மிண்டனையும் எடுத்திருக்கேன், நாம அங்க போய் பேட்மிண்டன் கூட விளையாடலாம், சரியா? ஆச்சிங்கே, சரி, ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அங்க அந்த ஐஸ்கார அண்ணனும் வருவாரு, நாம எல்லாரும் ஐஸ் வாங்கி சாப்பிடலாம். ஆ, சரி சரி பசங்களா, முதல்ல அந்த ரோஸ் மில்க குடிங்க. கட்டு சிங்கி, நீங்களும் ரோஸ் மில்க் குடிங்க. இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாட போங்க, அப்போ உங்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகாது. அதுக்கப்புறமா பசங்க நாலு பேருமே அந்த ரோஸ் மில்க வாங்கி குடிச்சாங்க. அதுக்கப்புறம் நாலு பேருமே விளையாடுறதுக்காக பார்க்குக்கு போனாங்க. அங்க எல்லாரும் ஊஞ்சல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க நாம அந்த லைட் கிட்ட போலாம், அங்க செம்மையா இருக்கும். சரி கட்டு, இங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த ஊஞ்சல்ல விளையாடுறது. ஆமா, இந்த ஐஸ் அங்கிள் எப்ப வருவாரு? அவரு வந்தாருன்னா என்னுடைய ஃபேவரட் ஐஸ வாங்கி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆமா ஆமா, என்னாலயும் இப்ப காத்துக்கிட்டு இருக்கவே முடியல. நானும் மேங்கோ பிளேவர் ஐஸ் வாங்கி சாப்பிட போறேன். சிங்கி, உனக்கு என்ன பிளேவர் வேணும்? அது நான் வந்து ஐஸ் அங்கிள் வந்ததுக்கு அப்புறமா தான் டிசைட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் ஊஞ்சல்ல விளையாடுனதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி குட்டி ஹரி நாலு பேரும் சேர்ந்து பேட்மிண்டன் விளையாடினாங்க. அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடினாங்க. அரை மணி நேரம் விளையாடினதுக்கு அப்புறமா ரொம்ப டயர்டாயி கீழே உக்காந்துட்டாங்க. பசங்களுக்கு வெயில் தாங்க முடியாம பயங்கரமா வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஐஸ் வாங்கலையா? ஐசி ஐசி. ஐஸ் வாங்கலையா? ஐசி ஐசி ஐசி. ஐஸ் விக்கிற அங்கிளோட வாய்ஸ கேட்டு எல்லா பசங்களும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. வாங்க நம்ம எல்லாரும் போய் அம்மா கிட்ட ஐஸ்க்கு பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம்.
அட, அதுக்குள்ள அந்த அங்கிள் இங்கிருந்து தூரமா போயிட்டாருன்னா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நானும் கட்டும் அம்மா கிட்ட போய் ஐஸ்க்கு பணம் வாங்கிட்டு வரோம். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஐஸ் அங்கிளை போக விடாம தடுத்து நிப்பாட்டுங்க. அப்படி அவங்க நாலு பேருமா சேர்ந்து ஒரு பிளான போட்டாங்க. பிளான் போட்டபடியே நாலு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாங்க. கட்டு செங்கி அம்மா கிட்ட ஐஸ்கான காசை போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் குட்டி ஹரி ஐஸ்கர் அங்கிளை போக விடாம தடுக்கிறதுக்கு ஓடினாங்க. ஐஸ் அங்கிள் நிறுத்துங்க, ஐஸ் அங்கிள் எங்களுக்கும் ஐஸ் வேணும். அம்மா அம்மா ஐஸ் அங்கிள் நிறுத்துங்க, போகாதீங்க, ஐஸ் அங்கிள் இங்க நாலு ஐஸ் தேவைப்படுது. அட குழந்தைங்களா, ஓடி வந்ததுல எப்படி மூச்சு வாங்குது பாரு. இருங்க, நான் இப்பவே ஒரு ஐஸா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அங்கிள் எங்களுக்கு நாலு ஐஸ் செஞ்சு கொடுங்கல. ஆஹா, கண்டிப்பா நான் பண்ணி தரேன். என்னென்ன ஃப்ளேவர்ல வேணும் சொல்ல. எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ் வேணும். எனக்கு புளிப்பு காரம் இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ் வேணும். அப்போ எனக்கு எல்லா ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி ஒரு ஐஸ் வேணும். ஏன்னா அது மிக்ஸ்டு கோலா தான் எனக்கு வேணும். எனக்கு கோவா ஃப்ளேவர் ஐஸ் ஒன்னே ஒன்னு கொடுங்க ப்ளீஸ். கண்டிப்பா, இன்னைக்கு நிறைய ஃப்ளேவர்ல நான் ஐஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐஸ் அங்கிள் சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்கல், அப்படி இன்னைக்கு ஐஸ்ல என்னதான் ஸ்பெஷல்? குழந்தைங்களா, இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் ஐஸ மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, உங்களுக்கு ஃபேவரட்டான ஷேக் ஐஸ் கொடுக்க போறேன். ஓ, அப்படினா அதுக்கு அர்த்தம் நாங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல ஐஸ் வேணும்னு கேக்குறோமோ நீங்க அந்த ஷேப்லயே ஐஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஐஸ் அங்கிள் அப்படி சொன்னதை கேட்ட உடனே எல்லா பசங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி குழந்தைங்களா, ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, யாருக்கு எந்த மாதிரி ஷேப்ல ஐஸ் வேணும்? அங்கிள், எனக்கு ஐஸ் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல தான் வேணும். அங்கிள், எனக்கு ஐஸ் ஸ்கொயர் ஷேப்ல வேணும். என்னோட ஐஸ் ஒரு சிலிண்டர் ஷேப்ல வேணும், எல்லாரை விட தனியா தெரியணும். எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஐஸ் கொடுங்க அங்கிள். எந்தாங்க குழந்தைங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ். எல்லா பசங்களும் அவங்கவுங்க ஐஸ் எடுத்துக்கிட்டு அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா பசங்களும் கிரவுண்ட்ல போய் உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருட்டாக போகுது. மெதுவா மெதுவா விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போனாங்க. இங்க நாலு பசங்களோட ஐஸ் தீந்து போச்சு. ஆனா அவங்க பேச்சு மட்டும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து அவங்கள கூப்பிட்டாங்க. பசங்களா, டைம் ஆகுது, வீட்டுக்குள்ள போலாம். அப்புறம் குட்டி ஹரி, உங்க அம்மா கிட்ட இருந்தோ கால் வந்திருந்துச்சு. உங்க அம்மாவும் உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க பாருங்க. இருட்டாக போகுதுல பசங்களா? ஆமா ஆண்டி, நாங்களும் கிளம்பதா போறோம். கட்டு செங்கி பாய், கட்டு செங்கி பாய், பாய் பாய் பாய். நாளைக்கு நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க, நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம், ஐஸ் சாப்பிடலாம். கண்டிப்பா சீக்கிரமா வந்துடுறோம். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.